பண்டிடோஸ்னு 2024 வந்த ஒரு ஸ்பானிஷ் டிவி சீரீஸை தான் இன்னைக்கு நாம மொத்த கதையும் ஒத்த வீடியோல பார்க்க போறோம். மாயன் காலத்துல, மாயன்கள் அரசாண்ட காலத்துல கிடைச்ச தங்கத்தை இந்த காலத்துல தேடி புறப்பட்டு போறாங்க. மாயன் காலத்து தங்கம் அவர்களுக்கு திரும்ப கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கதை. படு வேகமா மொத்த கதையும் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள முடிக்க முயற்சி பண்றேன். படத்தோட ஆரம்ப கட்டமே ஒரு ஹோட்டல்ல ஆரம்பிக்குது. தொப்பி போட்டு குடி போதையில ஒருத்தர் இறங்கி வராரு. இவரை வச்சுதான் இனி கதையே ஆரம்பிக்க போகுது. அவரை கொள்ளு பேரன்னு வச்சுப்போம். அடுத்து ஒரு வண்டி வருது பாருங்க, ஒரு டூரிஸ்ட் வண்டி போட்டு. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பக்கத்துல பெரியவர் டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கிறார்ல, அவரு நம்ம ஹீரோவோட சித்தப்பா. ஹீரோவோட அப்பா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர், அகழ்வாராய்ச்சி துறையில ஆராய்ச்சியாளராக இருந்தவர், நிறைய சாதனை படைச்சவர். ஆனா இப்ப கொஞ்சம் அப்பப்போ புத்தி பேதலிச்சு போயிடும். திடீர்னு ஞாபகம் வரும், திடீர்னு பேதலிச்சு போயிடும். அவரோட தம்பி நம்ம பயலுக்கு சித்தப்பேன். அவர் ஒரு காலு ஊனம் பாவம். பாசத்தோட அண்ணன் மகனை நல்லா வளர்த்து வந்துகிட்டு இருக்கிறாரு சித்தப்பு. ஆனா அவருக்குமே நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பெரிய ஹோட்டல தான் தன்னோட அப்பாவை தங்க வச்சிருக்கிறார். சொந்தக்காரங்க ஹோட்டல் தான், ஆனாலும் கரெக்டா காசை கட்டணும்னு எதிர்பார்க்கறாங்க ஹோட்டல்ல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லாம கொள்ளாம ஓடி போன நம்ம ஹீரோவோட காதலி பேரு லில்லி, அவ வந்து உட்காந்துருக்கிறா. என்னடி இங்க வந்து உட்காந்துருக்கிற, உன் டார்கெட் எப்பவுமே டூரிஸ்ட், பெரிய பெரிய பணக்காரங்க, இங்கேயும் வந்து உன் தொழிலோட கைவரிசையை காட்ட வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அதான் பிரிஞ்சிட்டோம்ல அப்படிங்கிறா அவ. பிரியல, சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு ஓடிட்ட அப்படிங்கிறான் இவன். அங்க ஒரு சின்ன பையன் வரான். இவன் யாருன்னா இந்த ஹோட்டலோட முதலாளி அம்மா இருக்காங்க அவங்க பையன். இதே மாதிரி சுற்று வட்டாரத்துல இவங்களுக்கு நிறைய ஹோட்டல் சொந்தம். மிகப்பெரிய கோடீஸ்வர விட்டு புள்ள, கம்ப்யூட்டர் நாலேஜ் ஜாஸ்தி, டெக்னாலஜில புகுந்து விளையாடுவான். அவனுக்கு நம்ம ஹீரோ மாதிரி ஏதாவது அகழ்வாராய்ச்சித்துறை பக்கம் போகணும், ஏதாவது புதையத்தடி போகணும், ஒரு ஆக்ஷன், ஒரு அட்வென்ச்சர், இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பையன். நம்ம ஹீரோக்கு கடன் பிரச்சனைகள் உண்டு. அப்பாவை நல்லபடியா வச்சுக்கணும் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பண பிரச்சனை உண்டு. அந்த பக்கம் லில்லிக்கு பார்த்தா அவளுக்கும் பணப்பஞ்சாயத்து உண்டு. ராத்திரி அந்த கொள்ளு பேரன்னு ஒத்தவனை நம்ம அறிமுகப்படுத்தணுமே, அவன் காலையிலேயே சரக்கப்பட்டு வந்தான். இங்க சும்மா இருப்பானா, ஹோட்டல்ல இங்கேயே சரக்கடிச்சிட்டு போதையில பெனாத்திக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவோட அப்பா பேரை சொல்லி பெனாத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவர் தான் அகழ்வாராய்ச்சித்துறையில ஒரு பெரிய ஆளா ஒரு காலத்துல இருந்தவர். என்ன எங்க அப்பா பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க, நான் அவரோட புள்ளதான், இங்கதான் ஹோட்டல்ல தங்கியிருக்கிறான்னு சொன்னதும் இவன் குஷியாயிடறான். நான் யார் தெரியுமா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பெர்னாண்டஸ்னு ஒரு ஸ்பானிஷ் நாட்டு வீரர். மாயன்கள் காலத்து தங்கத்தை பத்தி பேசும்போதெல்லாம் அந்த வீரரோட பேரு பெர்னாண்டஸ் அப்படிங்கிற பேரு அடிபட்டுகிட்டே இருக்கும். அவரோட பிள்ளைக்கு 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 பிள்ளையா பிறந்தவன். கொள்ளு தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவா இருந்தவர் தான் அந்த பெர்னாண்டஸ் தான். அவர்களோட வழியில வந்தவனா அவரு. அவருக்கு கிடைச்ச தங்கத்தை ஒளிய வச்சுட்டு இறந்து போயிட்டாரு பாவம். அவர்களோட அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு ஏதோ ஒரு மேப்பை மட்டும் விட்டு வச்சிருந்திருக்கிறாரு. இப்ப அந்த மேப்பு கூட இல்ல, சும்மா அந்த மேப்ல வெறும் ஓட்ட ஓட்டையா இருக்கும். இப்ப அந்த மேப்பு கூட காணாம போச்சு, இல்லாம போச்சு. அந்த தங்கத்தை கண்டுபிடிக்கணும், உதவி பண்ண முடியுமான்னு வந்து கேக்குறான் போதையிலேயே. ஆனா இதெல்லாம் கட்டுக்கதைன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறார். இல்ல உண்மைதான், வா காட்டுறேன்னு அந்த பிளாஷ்பேக் கதையை சொல்லிட்டே தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். மாயன்கள் காலத்துல அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மன்னர் முதன் முதலா தங்கத்தை கண்டுபிடிக்கிறார். தங்கத்தின் மீது ஆர்வம் கொள்கிறார். கிடைக்கிற தங்கத்தெல்லாம் இவரு சேர்த்து வைக்கிறார். அவர் இறந்த போது அவரோட சேர்த்து அந்த தங்கங்களையும் சேர்த்து புதைக்கணும்னு வேற சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறார். அதன்படி மக்களும் செஞ்சிருக்கிறாங்க. அந்த மாயன்களோட ஏரியா பக்கம் ஸ்பானிஷ் நாட்டு வீரர்கள் மூணு பேரு தெரியாதனமா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தங்கம் கிடைச்சிருக்கு. அந்த மூணு வீரர்களுமே தங்கத்தை எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த மூணு வீரர்கள் ஒருத்தர் தான் இந்த பேராண்டியுடைய தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா. இதெல்லாம் கட்டுக்கிறங்க, நம்ப மாட்டேன்னு சொல்லுவான். வேணா பாடுறான்னு சட்டையை ஒத்து காமிச்சா வயிற்றுலயே இவர்களோட வம்சாவளியில வந்த அந்த மேப்பை பச்சையே குத்தி வச்சிருக்கிறான் பாருங்களேன். அப்ப இது உண்மையா தானே இருக்கணும். ஹீரோ பார்த்து அரண்டு போறார். அவன் நல்லா சரக்கு அடிச்சுட்டு மயங்கி விழுந்துட்டான். இது நிஜம்தானா, அப்ப புதையல் இருக்குதா அப்படின்னு புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோவும் அவனும் சரக்கு அடிச்சிருந்தானா, ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல இருந்த படுக்கையிலேயே படுத்து தூங்கிடுறான். தூங்குனா கனவுல கூட தங்கமும் வருது, தான் காதலிச்ச அந்த லில்லி அவளும் சேர்ந்தாப்புல வர்றா, பயமுறுத்துறா. காலையில ஒரு பொடி என்ன ஊசி போடுவான் தண்ணி அடிச்சு விட்டு. எந்திரிச்சதுமே முதல் வேலையா அந்த கொள்ளு பேரனை பாக்குறதுக்காகத்தான் வராரு. பெர்னாண்டஸ் பேரா எங்கடா இருக்க அப்படின்னு சுத்தியும் முத்தியும் தேடி பாக்குறாரு ஆலக்கானம். என்னடா ஆலக்கானமே அப்படின்னு இவரும் கிளம்புறாரு. எங்க கிளம்புறாரு, அதே ஹோட்டல்ல இருக்கிற தன்னோட அப்பாவை பாக்குறதுக்கு போறார். அப்பா பாருங்க, ஒரு காலத்துல எப்பேற்பட்ட மனுஷன் எவ்வளவு அகழ்வாராய்ச்சி வேலைகளை பார்த்திருக்கிறார். அவர் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட கிளிப்ஸ் அங்க ஃபுல்லா ஒட்டப்பட்டிருக்குது, நியூஸ்ல வந்து ஆர்டிக்கல் ஒட்டப்பட்டிருக்குது. ஆனா மனுஷனுக்கு இவன் தான் தான் புள்ளுங்கிறதே அப்பப்ப மறந்து போயிடுது. நம்மால் தான் ஞாபகப்படுத்துவார். மேகசின்ல அப்பாவோட நிலைமை இப்படி இருக்கேன்னு பாவப்பட்டு மேகசின்ல எழுதியிருக்கிறாங்க. அடுத்த பக்கத்திலேயே இன்னொருத்த ஏரியல், அவன் பேரு ஏரியல்ங்கிற இவன் தான் அவருக்கு அடுத்த அகழ்வாராய்ச்சித்துறையில பெரிய ஜாம்பவானா இருக்கிறான். அகழ்வாராய்ச்சித்துறையில கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய விஷயங்களை வச்சு தனியா ஒரு மியூசியமே ஓபன் பண்ணிட்டானா, அதை பத்தி எல்லாம் மேகசின்ல போட்டிருக்குது. இந்த ஏரியல்ங்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட கூட பிறக்காத சகோதரன். அதென்ன கூட பிறக்காத சகோதரன் அப்படின்னா, இது ஒருக்கார பக்கத்துல பெரியவரு, பித்தி பேதலிச்சவரு. அவரு இந்த வயல தத்தெடுத்தாரு. ஏன்னா தனக்கு பிறகு தன்னோட சிசிய பிள்ளையா இருந்த இவன் நல்ல அகழ்வாராய்ச்சி வேலையெல்லாம் பண்றான். தான் எதிர்பார்த்தபடி நல்ல படிப்பு இருக்குது, டிகிரி இருக்குது,
தான் பார்த்த வேலையை திரும்ப பார்க்கக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை தத்துறதுட்டாப்ல. இதுல நம்ம ஹீரோவுக்கு இவனை கண்டாலே ஆகாது, ஏரியில கண்டாலே நம்ம ஹீரோவுக்கு ஆகாது. சின்ன பிளாஷ்பேக், பிளாஷ்பேக்ல அப்பாரு தான் புள்ள நம்ம ஹீரோவை எங்க போறதா இருந்தாலும் கூட கூட்டு போவார், ஏன்னா அம்மா சின்ன வயசுல இறந்துடுறாங்க. தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியில சில தனியார் ஆட்கள் சேர்ந்து பூமிக்குள்ள எதையோ தோண்டி எடுக்கிறதா ஒரு செய்தி கேள்விப்பட்டு அங்க சுத்தி பாம் எல்லாம் வச்சுட்டு வேவ் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க பாத்துறானுங்க. அப்பாவை கத்தி முனையில நிப்பாட்டுவாங்க. அப்ப சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுல, கார்ல இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு சுற்றுவேன்னு மிரட்டிட்டு வந்து நிக்கிறார். அப்ப ஒரு தாடிக்கார, நீ சின்ன பையன்டா, சுடுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும், நீ சுடமாட்ட, எங்க சுடுபாப்போம் சுடுபாப்போம்னு சீண்டி பாத்துறாரு. இந்த தாடிக்காரனா நல்லா ஒத்து பாருங்க, டப்புன்னு அந்த பையன்கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடிங்கிறார். அதே சமயம் கையில வச்சிருந்த ரிமோட் அவர் அமைக்கி அப்பா பாம்ஸ் எல்லாம் வெடிக்க செய்யறார். பாம் வெடிக்கிற அந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. தாடிக்காரன் விடாம சுடுறான். அப்படி சுடும்போது தாடிக்காரனோட பைக்ல இருக்கிற பெட்ரோல் டங்க்ல ஒரு தோட்டா பாஞ்சிருது, பெட்ரோல் ஃபுல்லா கொட்டிக்கிட்டு இருக்கும். இவங்க வண்டியில ஏற போற சமயம் லைட்டர்ல தீ ஆன் பண்ணி அவங்க தன்னை ஃபாலோ பண்ணி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கிருந்த பைக்கு மேல எரிஞ்சிருவான். வண்டி கொஞ்ச தூரம் போனதும் மொத்தமா வெடிச்சு சதுருது. பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணி வர முடியாது, நீ இப்படிதான் எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க போல. மாத்திரை சாப்பிட கூட மறந்துடுவாரு, வேலை வேலைக்கு கரெக்டா மாத்திரையும் கொடுக்கணும். சரி நம்ம பைய பொழப்புக்கு என்ன பண்றான்னா, இந்த ஏரியாவுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்கள அங்கங்க குகை அது இதுன்னு கூட்டு போய் அங்க விளைவிப்பே இல்லாத பவளக்கல் கிடைக்குது, அந்த கல் கிடைக்குது, சிலை கிடைக்குது அப்படின்லாம் ஏமாத்துறது. இது சித்தப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. எத்தனை தடவை சொல்லி பார்த்திருக்கிறாரு கேட்கல. இந்த தடவை போலீஸ் மாதிரி வந்து அவனை நம்பாதீங்க, எல்லாம் களிமண் பொம்மை அப்படின்ட்டு இவனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாப்ல கூட்டிட்டு வந்துறார். இனியாவது ஒழுங்கா இருக்கிறாரு, கைவிலங்கெல்லாம் அவுத்து விட்டுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, அந்த பேராண்டி காணமே ரூம்ல இல்லையே, என்னடா ஆச்சுன்னு பார்த்தா கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு இடத்துல ஒரு பாடி மிதக்குது. பாடியை தூக்குறாங்க. சூசைடா இருக்குமோ, குடிச்சிட்டு உள்ள விழுந்துருப்பானோன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒன்னுத்துக்கும் உறவாத உறவாக்குற இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருப்பான். அங்க ஒரு அம்மா இன்ஸ்பெக்டர் அம்மா தான், இவங்களும் பொறுப்பானவங்க நல்லவங்க. பாடியை நல்லா பார்த்தா தெரியுமே சொல்லிட்டு பாடியை சுத்தியும் பார்த்தா வயித்துல அந்த மேப்பு டாட்டுவா குத்தப்பட்டிருந்தது இல்லையா, அந்த டாட்டுவையே கின்னோட அறுத்து எடுத்திருக்கானுங்க. அப்ப இது கொலைதான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐயோ அந்த பையன் இறந்துட்டானே அப்படின்னு இவங்க வருத்தப்பட்டு இருந்தா பிரச்சனை இல்லை, ஏன்னா ராத்திரி சமயம் அவன் வயித்துல இருந்த அந்த டாட்டுவை இவன் போட்டோ எடுத்திருப்பான். போன் என் கையில இருக்குதே அப்படின்னு சந்தோஷமா சொல்லும் போதே ஒரு பொண்ணு போனை ஆட்டைய போட்டு ஓடுவான். விரட்டுன்னு பின்னாடியே வெட்டி போவாங்க. என்னென்னமோ பண்ணுவான், குட்டிக்காரன் பண்ணி பார்ப்பான், அவளை பிடிக்க முடியாது. ஒரு கட்டத்துல அசால்ட்டா ஓடி போய் பாலத்துல இருந்து அப்படியே டைவ் அடிக்க பாக்குறா. வேண்டாம் என் போன் நனைஞ்சு போயிடும், உள்ள வந்து என் பிள்ளை குட்டிகளோட போட்டோஸ் எல்லாம் இருக்குது அப்படி இப்படிலாம் பேசி பார்ப்பான். உடனே ஒரு கவர் எடுத்து அதுக்குள்ள வச்சுட்டு அப்பையும் கொடுக்க மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு போத்தனு உள்ள விழுந்துடுறா. சூப்பர் டைவ். ஆனா இங்க டைவ் அடிச்சவ எந்திரிச்சு பார்க்கும்போது சித்தப்பா ஆல்ரெடி வந்து நான் போலீஸ்ங்கிறாரு. யோ ஏமாத்தாதையா, இது டூப்ளிகேட் பேட்ச் தானே அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். இவனும் ஓடியாந்துறான், போனை பிடிங்கிறானுங்க. சரி சரி வச்சுக்கப்போ, நெக்ஸ்ட் டைம் அது பார்த்து பத்திரமா வச்சிரு, சும்மா பெப்பரப்பான்னு நீட்டிக்கிட்டு இருந்தா என்ன மாதிரி யாராவது பிடிங்கிட்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு சீனை போட்டு போறான். நடக்கிற கூத்தெல்லாம் இன்னொரு ஆளு தூரமா இருந்து வேவு பாக்குறாப்புல தெரியுது. அடுத்து லில்லி கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லி என் கூட சேர்ந்து அந்த புதையலை எடுக்கலாம்னு பேசி பாக்குறாங்க. இந்த பக்கம் பாடி கிடைச்சதுல பாடியோட சேர்ந்து அந்த ஹோட்டல்ல விஐபி ரூம் இவன் போட்டிருப்பான். அந்த ரூமோட சாவி இருக்கும், சோ ரூம் நம்பர் இருக்கும், அதுக்கு வெளியில சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். அதை பார்த்தா இவனோட ரூமுக்கு யார் வந்தாங்க போனாங்கன்னு எல்லா டீட்டெயிலுமே தெரியும் இல்லையா. போலீஸ் அந்த ரூட்ல போகுது. இந்த பக்கம் இந்த பொண்ணு டூரிஸ்டுகளை ஏமாத்தி அவங்களோட கிரெடிட் கார்டை பிடிங்கி ஸ்வைப் பண்ணி காசு பார்த்துக்கிட்டு இருப்பான். போலீஸ் பிடிச்சி போட்டுருவோம்ல. ஒரு போன் கால் மட்டும் பண்ணிக்கிறேன்னு நம்ம ஹீரோக்கு தான் லில்லி போன் பண்ணுவா. நம்ம ஹீரோ தான் காப்பாத்தி வெளியில கூட்டியாருவான். ஆக்சுவலி போலீஸுக்கு போட்டு விட்டு உள்ள மாட்டி விட்டதே இவன் தான், ஏன்னா தனக்கு கடன் பட்டு இருக்கணும், அப்பதான் தான் பேச்சை கேப்பா அப்படின்னு நினைக்கிறான். லில்லியும் எதிர்பார்த்தபடி ஜாயின் பண்ணிக்கிறா. இந்த ஹோட்டலோட கோடீஸ்வரரோட புள்ள ஒத்த இருக்கிறான்ல, டெக்னாலஜியில பெரிய ஆளு, அந்த பையனை இவங்களோட ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டான். இவங்க கிட்ட இருக்கிறது அந்த வயித்துல இருந்த அந்த சின்ன மேப்பு தான். ஆனா 15 நூற்றாண்டுல இருந்த அப்போதைய புவியியல் மேப் இருக்குல்ல, அது இருந்தாலும் அதோட கம்பேர் பண்ணி இவங்களால பார்க்க முடியும். அந்த மேப் இப்ப எங்க இருக்குன்னா, நம்ம ஏரியலோட மியூசியம்ல தான் இருக்குது. அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாக்குள்ள புகுந்து, அதுவும் அந்த ஏர் வெண்டிலேஷன் வழியா தான் உள்ள புகுந்து போகணும். முத நம்ம லில்லி போய் ஏர் கண்டிஷனிங் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாம அங்க வேலை பாக்குற பொம்பளை மாதிரி வெளியில வருவா. ஏசியை சரி பண்றதுக்காக ஒரு டீம் உள்ள வரும்ல, அந்த டீம் சாரி கைஸ் இன்னொரு டீம் ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க, உங்களுக்கு யாரும் சொல்லலையா, அச்சோ பாவம், திரும்ப போயிருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறான். உண்மையிலேயே ரிப்பேர் பண்ண வந்த ஆட்கள் போயிடறானுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பசங்க ரிப்பேர் பண்ண வராப்புல உள்ள வந்து வெண்டிலேஷன் வழியா உள்ள நுழைஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வழி சொல்ற வேலையை அந்த இன்ஜினியரிங் பையன் பார்த்துட்டு இருக்கிறான், கோடீஸ்வரர் வீட்டு பையன். ஒரு வழியா கரெக்டான அந்த லொகேஷனை பிடிச்சி அதுக்குள்ள இறங்கி இருந்த மேப் எல்லாத்தையுமே, ஏகப்பட்ட மேப்ஸ் இருக்குங்க, விட்டு விட்டா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிறான். போட்டோலாம் எடுத்து போன்ல எல்லாம் செட்டா ரெடி ஆயிருச்சுங்க. ஆனா விதி, அங்கிருந்து கிளம்ப போற சமயம் அங்கங்க லேசர் ட்ராக் வச்சிருப்பாங்க போல, அதுல கால் பட்டுது, வீணு அலார் அடிக்குது, மொத்தமும் லாக் ஆயிடுது. பயபுள்ள மாட்டிக்கிட்டான், என்ன பண்ணணும்னு ஒன்னும் பிடிபடல. வெளியில இருக்கிற ஆட்களாலையும் ஒன்னும் ஹெல்ப் பண்ண முடியல. நம்ம ஹேக்கர் ஹேக் பண்ணி பாக்குறப்பா அப்படின்னு முயற்சி பண்றான். ரொம்ப நேரம் ஆகும், செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப பலமா இருக்கு, ஏகப்பட்ட ஃபயர்வால் இருக்குங்கிறாங்க. உடனே அவனை காப்பாத்துறதுக்காக சித்தப்பவும் லில்லியும்
களத்துல இறங்குறோம்னு அவங்க உள்ள வராங்க. மியூசியத்துக்கு பாதுகாப்பு வேலைக்கு போலீஸும் அங்க வந்து நிற்கும். ரெண்டு இன்ஸ்பெக்டருக்கும் வந்திருக்காங்க. உள்ள இவன் டென்ஷன் தாங்காம சிகரெட் எடுத்து அடிக்க ஆரம்பிப்பான். சிகரெட்டு புகை அப்படி வெளியில கிளம்பினதுமே அந்த அலார சிஸ்டம் ஆஃப் ஆயிடுது. என்னடா ஆஃப் ஆயிடுச்சு, நீ ஏதாவது ஹேக் பண்ணி சரி பண்ணியனு கேட்டா நான் எதுவும் பண்ணலங்கிறா அவன். நானும் எதுவும் பண்ணலையே, தீயத்தான் பத்த வச்சேன், சிகரெட்டு தான் பத்த வச்சேங்கிற. அடா பாவி, சிகரெட்டு பத்த வச்சா அலாரம் ரீசெட் ஆயிடும், மொத்த சிஸ்டமே ரீசெட் ஆயிடும். அதுல இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி இழுக்க ஆரம்பிச்சிருமா சிஸ்டம். அப்பதான் நெருப்பு பரவாம இருக்குங்கிறதுக்காக. இனிமே உன சுவாசிக்கிறதுக்கு அங்க காத்தே இருக்காதேன்னு சொல்லி முடிக்கல, திணற ஆரம்பிக்கிறான். உள்ள இறங்கும் போது சிசிடிவில ஒரு போட்டோ எடுத்து உள்ள என்ன நடக்குது தெரியாத மாதிரி ஒரு இமேஜை வச்சு மறைச்சு வச்சிருப்பாங்க. அலார சத்தம் கேட்டு நம்ம ஏரியல் வந்து செக் பண்ணி பாக்குறான். ஏதாவது மால் ஃபங்க்ஷனா இருக்கும், சிஸ்டம்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், பாருங்க சிசிடிவில எல்லாம் கரெக்டா இருக்குங்கிறாங்க. இல்ல அந்த ரூமை திறந்து பாக்கணும்னு சொல்லிட்டு விறுவிறுனு அவங்க கிளம்பி வராங்க. அதுக்குள்ள நம்ம லில்லி சரக்கடிச்சுட்டு அந்த ஏரியா பக்கம் பாத்ரூமை தேடி வந்தாப்புல சீனை போட்டு கொஞ்சம் டைம் கொடுக்குறா. ஆனா ஏரியல் லில்லி கையில விளங்க மாட்டிட்டு, நீ ஏமாத்த தானே வந்திருக்கிற, நீயும் அந்த பசங்களோட கூட்டு தானே அலார உள்ள அடிச்சது, இன்விடேஷன் இருக்கா உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு கேட்க, பேக்ல திறந்து பாருங்கன்னு சொன்னதும் திறந்து பார்த்தா இன்விடேஷன் இருக்குங்க. ஐயோ சாரிமான்னு மறுபடியும் விலங்க அவுத்து விடுறானுங்க. ஆக்சிஜன் வேற சுத்தமா போய்கிட்டே இருக்குது. கரெக்டா அவங்க வந்து திறந்துருங்க ரூம்னு சொன்னதும் ரூமை திறக்கிற சமயம் அந்த ரூமுக்கு ரெண்டு வழி, ஒன்னு இந்த பக்கம் இன்னொன்னு அந்த பக்கம். ரெண்டாவது வழி கதவை அப்படி இப்படி சாய்வாம் பாருங்க, கரெக்டா இந்த பக்கத்துல திறக்க ரெண்டாவது கதவும் திறந்துடும், வெளிப்பக்கம் போயிடுவான். இவங்க உள்ள வந்து பார்த்தா உள்ள யாருமே இல்ல. ரெண்டாவது கதை வழியா வந்து பாக்குறான், அங்கேயும் யாருமே இல்ல. சே யாருமே இல்லையே அப்படின்னு சுத்தி முத்தியும் பார்த்தா பைபிள்ல கீழே தொங்கிக்கிட்டு இருப்பான். சித்தப்போ வந்துடுறாரு, அப்படியே கீழே எகிரி குதிச்சு அங்க இருந்து அவங்க தப்பிச்சு போக பார்த்தா ஏரியல் பாத்துறான். என்னடா அந்த பக்கம் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, உள்ள நுழைஞ்ச நீதானு கேட்டா, சேச்சே நான் இல்லப்பா அப்படிங்கிறாரு இவரு. ஏன்னா உள்ளேயே வச்சு பிடிச்சிருந்தாலும் உண்டு, வெளியில வந்த பிறகு என்ன பண்ணிட முடியும். அங்க இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பரல உதவாக்கிற இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட இருந்த பர்சையே ஒருத்தி ஆட்டையை போட்டு ஓடிடுவா. யாரு? அன்னைக்கு நம்ம டைவ் அடிச்சால நம்ம ஹீரோவோட மொபைலையே திருடிட்டு அவதான் ஆட்டையை போட்டு போறா. லில்லி அதை பார்த்தோம் கண்டுக்காம இருப்பா, காட்டி கொடுக்க மாட்டா. அடுத்து இவங்க ரூமுக்கு வந்ததும் முத வேலையா எல்லாரோட மொபைல் போனையும் வாங்கி அவனுக்குள்ள வச்சிருவான். ஏன்னா யாரும் ஒட்டு கேட்க கூடாதுங்கிறதுக்காக. போட்டோ எடுத்திருந்தாங்கல்ல, அதெல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சு மொத்தத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு மேப்பை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வைத்த போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த குட்டி மேப்பை வச்சு இவ்வளவு பெரிய மேப்ல எங்கேயாவது ஒத்து போகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்நேரமா பார்த்து சித்தப்ப சும்மா இல்லாம போன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கிறார். ஏற்கனவே ஒத்தவங்களை வேவு பாக்குறான்ல, அவன் போன் வெளியே எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹேக்கர் கண்டுபிடிச்சிடறான் யாரோ ஒட்டு கேட்கறாங்கன்னு. உடனே எல்லா பேரும் யாராவது ஒட்டு கேட்கறாங்கன்னு கண்டுபிடிச்சுட்டு ஏதோ ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சதாகவும், இந்த குகைக்குள்ளதான் நாம தேடிக்கிட்டு இருக்கிற புதைகள் இருக்குன்னு வம்புக்குனே சத்தமா பேசுவா லில்லி. அதையெல்லாம் கேட்ட குரூப் தப்பான இடத்துல போய் தேடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இவங்களுக்கு வேணும். ஆனா மேப்ல நிலா மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த காலத்து மேப்பையும் இந்த காலத்துல மேப் அப்படியே மாறி போயிருக்கும்ல, அதை கண்டுபிடிக்கிறதான் நம்ம ஹேக்கருக்கான டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இந்த காலத்து மேப்பை ரெண்டையும் கம்பேர் பண்ணி அந்த நிலா சிம்பிள் இருக்குல்ல அது இப்போ எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு லொகேஷன் மேப்ல செட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் செத்து போனால ஒருத்தன் பேராண்டி, அவனோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்ததுல அந்த பக்கம் நம்ம ஹீரோ ரெண்டு தடவை வந்து போனது தெரியுதுங்க. உடனே ஹீரோவை சந்தேகப்படுறாங்க. இங்க இவங்க எல்லா பேரும் அந்த நிலவு சிம்பிள் போட்டிருந்ததுல அந்த இடத்துக்கு கிளம்பலான்னு பார்த்தா போலீஸ் தேடுறதை தெரிஞ்சுக்கிட்டதும் இவங்க தெரிச்சு ஓடுறாங்க. அவ விட மாட்டேங்கிறா, விடாது விரட்டிக்கிட்டே வரா. இவங்களும் விடலையே, எகிரி குறிச்சு எப்படியோ வேன்ல ஏறி எஸ்கேப் போயிட்டானுங்க. அந்த பக்கம் அந்த டைவிடி பால அவ வீட்டுல பார்த்தா குடிகார அம்மா மூணு தங்கச்சிங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீடு ரொம்ப கன்றாவே இருக்குது, எல்லாரையுமே எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறா. ஆனா எடுத்த வழிதான் கொஞ்சம் தவறான வழி. அங்க நம்ம சித்தப்பவும் ஹீரோவும் வந்து கதவை தட்டுறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, 20,000 ரூபாய் தரோம் அப்படின்னு டீல பேசுறாங்க. அவளும் சரின்னு ஒத்துக்கிறான். உள்ள நம்ம ஹேக்கர் இருக்கிறான், யாராவது ஜம்முன்னு இருக்கான் அப்படின்னு பார்த்தது அவளுக்கு பிடிச்சிருக்கு. பணம் கொடுக்கணும் இல்லையா, இவங்கள பணம் எடுக்கக்கூடிய ஒரே ஆளு அந்த கோடீஸ்வர வீட்டு புள்ள நம்ம ஹேக்கர் தான், நம்ம இன்ஜினியர் தான். அவன் சரின்னு காடை போட்டு பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறான், எடுத்து கொடுக்குறான். அந்த காசை வச்சுதான் எல்லாமே ஓடுது. அதுலயும் டெய்லி லிமிட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த டெய்லி லிமிட்டை ஏடிஎம்ல ஸ்கிப் பண்ணி பணம் எடுக்கணுன்றதுக்கு ஒரு சின்ன டெக்னாலஜி இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் எவ்வளவு வேணாலும் பணம் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். கட்டுறதுக்கு தான் இவங்க அம்மா இருக்கிறாங்களே. கோடீஸ்வர அம்மா வண்டில ஏறி புறப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வம்புக்குனே அவங்க கேட்கட்டுமே சொல்லிட்டு தப்பான இடத்த அவங்க பேசினாங்கல்ல, அந்த இடத்துல போய் உட்காந்து நிக்கிறானுங்க. ஒரு ஆளை டைவ் அடிச்சு ஃபுல்லா தேட சொல்றாங்க, தேடின வரைக்கும் கிடைக்கல. ஒருத்தர் இதுக்கு மேல தர முடியாது, இடரான பகுதியா இருக்குது, நான் குண்டா இருக்கிறேன் உள்ள போக முடியாதுன்னு சொன்னதும் சுட்டு கொண்டுறாரு. மூஞ்சியில பாதி வெந்து போன அந்த வில்லை. ஒல்லியா இருக்கிற ஒரு ஆள் கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிறார். இந்த பக்கம் இவங்க வேற ரூட்ல போறாங்க. போற வழியில போலீஸ் இவங்களை விசாரிக்கணும்னு சொல்லி நிப்பாட்டோம். டிக்கியை தரணும், கரெக்டா டிக்கியை திறக்க புகையை போட்டு விட்டுட்டு அவங்கள ஏமாத்தி இன்னொரு ரூட்ல ஒரு வழியா இவங்க தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க வந்திருக்கிறது வேற ஒரு குகை, அங்க தண்ணி இருக்கு, இந்த தண்ணிக்குள்ள தான் டைவ் அடிக்கணும்னு அந்த பொண்ணை வர சொல்லியிருக்காங்க. பொண்ணு வந்ததும் அழகா டைவ் அடிக்கிறா. நம்ம ஹேக்கர் என்ன பண்றான், ஒரு ரவுண்டு டெக்னாலஜி பால் ஒண்ணு உள்ளத்துக்கு போடுறான். இந்த பால் என்ன பண்ணுன்னா, டால்பின்ஸுங்களை எப்படி ஒலி அதிர்வை பயன்படுத்தி தங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்குமோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒலி அதிர்வை பயன்படுத்தக்கூடிய ஒரு பால். இந்த பால் தண்ணிக்குள்ள இருக்கிற எல்லா பக்கமும் ஒலி அலைகளை உருவாக்கி அனுப்பும். ஏதாவது ஒரு பொருள் மேல பட்டு திரும்ப வரக்கூடிய அந்த ஒலி அதிர்வுல வித்தியாசம் இருந்தா அதை மேப்ல லோட் பண்ணிடும். அப்படித்தான் இவன் நோட் பண்ணி கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கான். டிரைவர் இருக்கல்ல, அவகிட்டயும் ஒன்னு கொடுப்பான். அவளை பச்சை கலராகவும்
அவள் போய் சேர வேண்டிய இடத்த சிவப்பு கலர்ல இது காட்டும். கரெக்டா நீ போறையா இல்லையா நான் வழிகாட்டுறேன், நான் பேசுறத உன்னால கேட்க முடியும், ஆனா தண்ணிக்குள்ள நீ என் கூட பேச முடியாது, கேர்ஃபுல் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த பொண்ணும் டைவ் அடிச்சு அப்படியே உள்ள போய்கிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் பெருசு சும்மா இருக்குதான்னு பாத்தீங்களா, சித்தப்பு சேட்டை பண்ணுது, மொபைல்ல சோசியல் மீடியா பேஜஸ் பாத்துக்கிட்டு இருக்குது. இது போதுமே, இவரோட லொகேஷனை கண்டுபிடிச்சு வில்லிங்க இங்க வர்றதுக்கு அங்க ஒரு வழியா கஷ்டப்பட்டு உள்ள வரா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல சிலிண்டரோட அவளால உள்ள போக முடியாது, அதனால சிலிண்டரை கழட்டி போட்டு உள்ள போறா. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அவள் வரலையே, ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ, அவளை காப்பாற்ற போறேன்னு ஹேக்கரு. ஏன்னா அவனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு, கண்டதும் காதல் போல அவன் டைவ் அடிச்சு உள்ள வந்துட்டான். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்லையே, எனக்காக என்ன தேடி வந்திருக்கியா, சூப்பர்பான ஒரு முத்தத்தை கொடுக்குறா. எதுக்குமா முத்தம் கொடுத்தேன்னு கேட்டா, என்ன காப்பாத்தணும்னு நினைச்சானே வந்த, அதுக்கு தான் முத்தங்கிறா. கீழே ஏதோ பலபலன் இருக்கு, இரு வாரன்னு உள்ள இறங்கி போறா. உள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன பொட்டி மாதிரி இருக்குங்க, எடுத்துட்டு மேல வந்துட்டாங்க. மேல வந்ததுமே அது என்னது அப்படின்னு வாங்கி பாக்குறாரு. பார்த்தா அந்த காலத்துல 15ஆம் நூற்றாண்டுல பயன்படுத்தப்பட்ட திசை காட்டும் கருவி கேம்பஸ். இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு அப்படி உழுக்கணும்னா உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. உடனே லில்லி வாங்கி உடைக்கிறா. உள்ள பார்த்தா பவளக்கல்லால செய்யப்பட்ட ஒரு நிலவு கல்லுன்னு ஒண்ணு இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சித்தப்பூவை துப்பாக்கி மணையில நிப்பாட்டிட்டாங்க வில்லைங்க. அந்த நிலவு கல்லை எங்ககிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு மிரட்டுறாங்க. நம்மளே எங்களோட ஆட்கள் எல்லாத்தையும் விட்டுரு, அப்பதான் நாங்க கொடுப்பேங்கிறா. சரி நாங்க விட்டுருவோங்கிற அறிவுரு. எல்லாரும் போயிடுறாங்க. இப்ப குறா அப்படின்னா எடுத்து வாயில போட்டு முழுங்கிடுறாங்க. சம காண்டாகும் வில்லனுக்கு, அவனை பிடிங்கிறாங்க. ஹீரோவை பிடிச்சாச்சு, மித்த ஆட்களை கொண்டுடுங்கன்னு சொல்லிட்டு இவனை வண்டியில ஏத்துறாங்க. ஐயோ பாவம். அந்த பக்கம் நம்ம ஆட்கள் எல்லாம் அப்படியே அங்க காட்டுக்குள்ள எஸ்கேப் ஆகி போகணும்னு முயற்சி பண்றாங்க. அங்க அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் நம்ம சித்தப்பூவே பிடிப்பான், கத்தியால குத்த பாப்பான். லில்லி தான் ஒரு கல் எடுத்து தலையில ஓங்கி ஒரு அடி சித்தப்பூவை காப்பாத்திடுவா. ஹீரோ வண்டியில ஏத்தி கூட்டு போறானுங்க. இவங்க நாலு பேரும் ஒளிஞ்சிருந்து பாக்கத்தான் முடியுது, காப்பாற்ற முடியல. என்னடா பண்றது யோசிக்கும் போது அந்த பையன் கேம் விளாடுறான்னா கேம்ல என்ன பண்ணுவான், பக்கத்துல இருக்கிற ஒரு பைக் எடுத்துட்டு சேஸ் பண்ணி போய் காப்பாத்தரும் பாப்பான். ஆனா அவனுக்கு பயம், இதெல்லாம் கேமா நினைச்சுக்க அப்படின்னு சும்மா யதார்த்தமா கூட இருக்கிற பொண்ணு ஒரு அட்வைஸ் போட்டிருப்பா டிரைவர். அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அங்கிருந்த வண்டியை எடுத்துட்டு அவளை காப்பாத்துறதுக்காக விடுன்னு போறானா. வண்டியவே ஏறி உட்கார முடியல, காப்பாத்த போறானா. வண்டி எடுத்துட்டு வராங்க, படு வேகமா மாட்டிக்கிட்டே வரான். எல்லாத்தையும் கேம் அறிய நினைச்சுக்கிறான். ஒன்று ரெண்டு இடத்துல தப்பிச்சு வருவான். டிராக்கர் டிவைஸ் ஒன்று இருக்கும், அதை போய்கிட்டு இருக்கிற அந்த வேனில் ஒட்டி விட்டுறான். சூப்பர் அப்படின்னு நினைப்பான். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நடுவில் இருந்த அந்த கல் பாறை அது மேலே ஏறி காட்டுக்குள்ளே டைவ் அடிச்சு விழுந்துடுறான். இங்கே பார்த்தா வேற ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம ஹீரோவை அடைக்கிறாங்க. ஆல்ரெடி அங்கே ஒருத்தன் கத்தியோட ரெடியாக காத்துட்ருக்கிறான். ஏன்னா இவர் முழுங்கிட்டார்ல நிலவுக்கல்ல அறுத்தெடுக்கிறதுக்காக காத்துட்ருக்கிறாங்க. டே வேணாண்டா, கொஞ்சம் தேன் கொடுறா, நிறைய கடலை கொடுறா, சாப்பிட்டனா வாந்தி வந்துடும்டா, பேரி வந்துடும்டா, கொடுத்துறண்டாங்கிறாங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்கிறாப்புல இல்லை, வயிற்று அறுக்க போகிறதுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. நல்ல வேலை அன்னமயமாக பார்த்து அந்த நேரமாக பார்த்து ஒரு ஃபோன் கால், டாக்டரை வச்சு பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு. நல்ல வேலைடா, டாக்டரை வச்சு பண்ண சொல்கிறாரு பாசு, டாக்டரை வர சொல்கிறேங்கிறார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாத்தையும் காட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சிட்டோங்கிறாப்புல இல்லை. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன தெரியாம முழிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹேக்கர் இருக்கிறானே, எங்கேயோ விழுந்தால அப்படி விழுந்தவன் டிராக்கிங் டிவைஸ் ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தான் இல்லையா, அதுல டிராக்கிங் வச்சு மேப்ல ஓரளவு குத்துமதிப்பா இங்கதான் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறான். ஆனா அதே சமயம் டிராக்கிங் டிவைஸ பார்த்த ஒரு அடியால் அதை நொறிச்சிருவான், நொறுக்கிடுவான். குத்துமதிப்பா தான் இடம் தெரியும், அந்த காட்டுப்பகுதியில அதை தேடியும் வரணும். இந்த பக்கம் லிப்ட் கேட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு கட்டத்துல நடு ரோட்லயே வந்து நிக்கிறா டைவ் அடிக்கிறவ. வண்டி வேற வழி இல்ல, நின்னே ஆகணும், ஏறிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பைய ஒரு வழியா கோட்டச்சவர் மேல ஏறி ரகசியமா அந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்கிற அந்த அடைச்சு வச்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். சிசிடிவி ஃபுட்டேஜையும் ஹேக் பண்ணிட்டான், சிசிடிவி சிஸ்டத்தையே. அப்புறம் இவங்ககிட்ட பறக்கிற ட்ரோன் இருக்கும், அந்த ட்ரோன் அனுப்பிச்சு எந்த இடத்துல இவன் ஒளிஞ்சிருக்கிறான், எங்க அடைச்சு வச்சிருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிடறான். திரும்பி வர வழியில போன்ல நம்ம வில்லன் யார் கூட பேசிட்டு இருக்கானே, என்ன பேசிட்டு இருக்கானு ஒட்டு கேட்க முயற்சி பண்ணும்போது அந்த ஆளு கைத்தடிக்குள்ளேயே கத்தி வச்சிருப்பாப்ல, அதை வச்சு ஒரு குத்து டிராக்கிங் டிவைஸ டேமேஜ் பண்ணிடுறாரு. டிராக்கிங் டிவைஸ் இங்க இருக்குன்னா பக்கத்துல எவனோ ஒருத்தவ இருக்கணும், அவனை பிடிங்கினான்னு சொன்னதும் அவனை தேடி எல்லாரும் சுத்துறாங்க. இவனும் காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஏதோ அறகுறையா சிக்னல் கிடைக்கும், அதுல சித்தப்புக்கு போனை போட்டு யோ வாங்கயா, என் லொகேஷனை ஃபைன் பண்ணி வாங்க, நான் அனுப்புறையா வாட்ஸ்அப்லன்னு சொல்லி லொகேஷன் அனுப்பிச்சுடுறான். இவங்களும் சரி நாங்கள் இருந்து கிளம்பி இங்கே வராங்க. ஆனால் இவ்வளோ பேர் கூட போராடி அவனை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ வேணும், அதுக்கான ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்னு லில்லி சொல்கிறான். ஒரு படகுல அவன் உட்காந்துருப்பான், அவனை பார்க்க வராங்க. வேற யாரும் நினச்சிட்டு துப்பாக்கி தூக்கிட்டு நிற்பான். லில்லியை பார்த்ததும் சந்தோஷப்படுறான். இவன் பேர் ராம்போ, ராம்போ மாதிரி இருக்கான்ல ராம்போ. ஏ உதவி தேவடா, இந்த மாதிரி நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்லாம் என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். இவன் முடியாதுங்கிறான், ஆனாலும் இவனுக்கும் பணம் பிரச்சனை இருக்குது. கடைசியாக சார் இன்னும் ஒத்துக்கிறாங்க. இவங்கிட்ட விதவிதமாக ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்கும், எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அந்த பக்கம் காட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தவன் டப்புன்னு நாலு பேர் சுற்றி நிற்கிறாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஆட்கள் தான். அவனை உசுப்பி விட்டு அவங்களோட சேர்ந்து கோட்டச்சவர் மேலே ஏறணும். ராம்போ தான் முதல் ஏறுறாரு, ஆயுதங்கள் எல்லாத்தையும் மேலே ஏற்றி வச்சுக்கிறார். லில்லியை மேலே தூக்கி மேலே உட்கார வச்சுட்டு பிளான் படி எல்லாரும் செய்யுங்கன்னு களத்தில் இறங்குறாங்க. அந்த பக்கத்தில் டாக்டர் வந்துடுறாப்புல, என்ன டாக்டர்னு கேட்டால் குதிரை டாக்டரா, கால்நடை மருத்துவரை கூட்டு வந்துருக்குறாங்க. அனஸ்தீசியா கூட இல்ல,
இருந்தாலும் வயிற்று கிழிச்சு உள்ள இருக்கிற அந்த கல் எடுக்கணுங்கிறாங்க. இவரும் குத்து மதிப்பா எங்க கிழிக்கணும்னு பாத்துட்டு இருக்கிறார். அதே சமயம் இங்க நம்ம ராம்பா உள்ள புகுந்து கண்மூடித்தனமா தாக்குதல் நடத்துறான், பயங்கரமா சுட்டு தள்ளுறான். உங்க வீட்டு எங்க வீட்டு சண்டை இல்லைங்கிறாப்புல பயங்கரமான சண்டை, ஹீரோயிசத்தோட நிறைய பேரை சுட்டு தள்ளுறான். மேல இருந்து நம்ம லில்லி வேற மயக்க ஊசியை போட்டு பல பேரை மயக்கமடைய வைக்கிறான். பயங்கரமா புகுறது சண்டை. அதுல நம்ம சின்னஞ்சிருச்சுக அதுகளும் அதுகளால முடிஞ்ச உதவியை செய்யுதுக. அந்த பக்கம் நேரம் இல்ல, வயித்த கிளின்னு சொன்னதும் டாக்டரும் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வயித்துல லைட்டா ஓரமா ஒரு கிளி கிழிச்சு கல்ல தேடிட்டு இருக்கிற. கை சண்டையெல்லாம் போடுவாப்ல. அடுத்து ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு இவங்க கூட சண்டை போறதுக்கு. அவங்களையும் சமாளிச்சு படிக்கட்டுல அடிச்சு தள்ளிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் கல்லு கிடைச்ச வாடு இல்ல. அங்கங்க நிறைய இடத்துல நம்ம சித்தப்பு பாம் வேற வச்சுட்டு வந்திருக்காரு. சித்தப்பு ஒரு பய பிடிச்சிட்டு அடிக்குவான். ஏய், மேல இருந்து சும்மா ரெடி பண்ணிட்டு இருக்க, மயக்க ஊசியை போட்டு விடுறீ அப்படின்னு இங்க சித்தப்பு சொல்லுவாரு. சுட்டா அது தெரியாதனமா சித்தப்பு மேலதான் விழுகுது. மறுபடியும் ஒண்ணு சுட்டா அவன் காலில் சுட்டுறோம். உடனே அவன் சித்தப்புவை நடுவில் நிப்பாட்டி டாக்கிள் பண்றான். என்னடா பண்றன்னு யோசிச்சா சித்தப்புக்கு ஒரு காலு கட்டக்கால் தானே, அதையே எடுத்து அந்த பயல அடி அடி நடிச்சு எப்படியோ தன காப்பாத்திக்கிட்டார். ஆல் அவுட் வில்லன் இப்ப நானே களத்துல இறங்குறேன்னு துப்பாக்கியோட இந்த பக்கம் வருவார். கால் பண்ணி பல பேர்ட்ட பேச பாக்குறாரு. ஒரு பயனும் ரெஸ்பாண்ட் பண்ணல, ஏன்னா எல்லாரையும் ரேம்போ முடிச்சாப்ல. செட் பண்ணி வச்சிருந்த பாம்பு இப்ப வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த கேப்ல நம்ம பசங்க உள்ள புகுந்து டாக்டரை மிரட்டி, ஏய் மறுபடியும் தச்சு விடுறானதும் கிழிச்ச இடத்த தச்சு விட்டுட்டாரு, ஒட்டி விட்டுட்டாரு. அப்புறம் அவர் அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு வராங்க. வேன்ல எல்லா பேரும் ஏறிறாங்க, நம்ம ராம்போவும் ஏறிறாரு. மொத்த பேரும் கிளம்பி போயிடுறாங்க. வில்ல மட்டும்தான் அந்த பக்கம் மிச்சம். எவ்வளவு காண்டா இருக்கும் அவனுக்கு. ஹோட்டலுக்கு மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாங்க. இங்க வந்த பின்னாடிதான் இவனுக்கு டர்ரு புருன்னு குசு போகும். எங்கடா இருக்கு பாத்ரூம்னு பாத்ரூமை நோக்கி தெரிச்சு ஓடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு 10 தடவை கழுவிட்டேன், தாராளமா நீங்க பாக்கலான்னு வந்து கல்ல காட்டுறாங்க. வயிற்றுக்குள்ள இருந்தது வெளியில வந்துருச்சு. நிலவு கல் இப்ப இவங்க கிட்ட இருக்குது. சந்தோஷம். அப்பா கிட்ட போய் நிலவு கல்ல காட்டுறாப்ல. பையனை ஞாபகம் இருக்கோ இல்லையோ, கல்ல பார்த்ததும் ஆஹா நிலவுக்கல் சூப்பர், மத்ததுங்கன்னு கேக்குறாரு. எது மத்ததா இனியா சொல்றேன்னு கேட்டா, நிலவுக்கல் மாதிரியே சூரிய கல்னு ஒண்ணு இருக்கு, பூமிக்கல்னு ஒண்ணு இருக்கான். மூணு கல்லு ஒன்னா சேர்ந்தாதான் அந்த தங்க புதையல் கிடைக்குமா. மீதி ரெண்டு கல் எங்கன்னு கேட்டா இவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தெரியல அவருக்கு, ஏன்னா அடிக்கடி அவருக்கு புத்தி பதிலச்சு போயிடும்ல. யாருக்கு தெரியுங்கிறார். எனக்கு தெரிஞ்ச நான் உன்ட்ட சொல்ல மாட்டேனா மகனே அப்படிங்கிற. சரிப்பானே இவனுச்சிருக்கிறான். ஏன் நீ ஏரியல போய் கேட்க கூடாது அப்படிங்கிறாப்ல. அவன் தான் ஒரு உண்மையான அகழ்வாராய்ச்சியாளர், அவங்கிட்ட கையில உதவி கிடைக்கும் அப்படிங்கிறாப்ல. தன்னோட தத்துப்பிள்ளையை தான் பாராட்டிட்டு இருக்கிறார். இவனுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. பேரை கேட்டதும் ஏரியல்ங்கிற பேரை கேட்டதுமே காண்டாகி கிளம்பிடுறான். பையனுக்கு பிடிச்ச தகப்பனா உனக்கு நடக்கவே தெரியாதடா அண்ணா, பொடா வெண்ணா அப்படின்ட்டு சித்தப்பூவும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் அப்பாட்ட போய் பேசினா புதையல் எங்க கிடக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆவலா இருந்தாங்க. ஆனா இன்னும் ரெண்டு கல்ல தேடணுங்கிற செய்தி. அந்த செய்தி வர்றதுக்குள்ள போலீஸ் வந்து மொத்த பெரிய ரவுண்டு கட்டி தூக்கிட்டு போயிடுச்சு. நம்ம போய் உட பாப்பான், அவனையும் நம்ம இன்ஸ்பெக்டரமா பிடிச்சிடறாங்க. கரெக்டா போவன் தன் அப்பாவை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். எஸ் இவங்க அப்பாவையும் இவனும் வந்து கடத்திட்டு போறான். அப்பதான் இன்ஸ்பெக்டர் அம்மா பிடிக்கும். எங்க அப்பா எங்க அப்பான்னு கத்திட்டு வயித்துல ரத்தல் கீரல் ஏற்கனவே வந்து தச்சிருப்பாங்கல்ல, அது விரும்பிட்டு இருக்கும் போல ரத்த ஒலியை அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. திருப்பி முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்கிறான், கை விலங்கு போடப்பட்டிருக்கிறான். வயித்துல மறுபடியும் தச்சு பண்ணி எல்லாம் சரி பண்ணிட்டானுங்க. மீதி ஆட்கள் எல்லாம் வெறும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. எல்லா பேரையும் விதமா நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா விசாரிக்குது என்னடா நடந்துகிட்டு இருக்குதுங்கன்னு. இந்த அம்மாவோட தேடுதல் என்னன்னா, அந்த கொள்ளு பேராண்டி இருக்கான்ல அவனை ஏன் கொலை பண்ணீங்க, வயித்துல என்னத்தை கிழிச்சு எடுத்தீங்க அப்படின்றது கேள்வி. ஆனா இவங்களுக்கெல்லாம் அதை பத்தி ஒண்ணுமே ஐடியா இல்ல. ஆனா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்கன்னா ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் அந்த அம்மா கரெக்டா கண்டுபிடிக்குது. எல்லாரையும் பிடிச்சு ஜெயில போட்டுருக்குது. அதே சமயம் இவருக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கும். அதை படிச்சு பார்த்ததும் பாத்ரூம்ல இவங்களுக்கு பயங்கர அழுக வருது, கோபம் வருது. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு பேச முடியாத காது கேட்காத ஒரு பையன் இருக்கிறான். டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா பையனை பெரிய பெரிய இடத்துல காசு கொடுத்து, பொதுவா பையனை அம்மா கிட்ட தானே விடுவாங்க, அப்ப அப்பா பக்கம் எடுத்துக்கிட்டான். இதுலதான் காண்டாயி எல்லாத்தையும் உடைக்கிறான். பணம் இருந்தா மட்டும்தான் பையனை தன் பக்கம் இழுக்க முடியும். ஏன்னா அந்த நாட்டுல ஃபுல்லா எல்லாமே ஊழல் தான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு அந்த பேராண்டியை என்னடா பண்ணன்னு கேட்டா, நான் பேசிட்டு இருக்கும்போது நல்லா தான் இருந்தான், அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது ஆளை காணோம், வேற யாராவது பண்ணிருக்காங்க, நான் இதை பண்ணல என்ன நம்புங்கிறாரு. இடா தெரியுங்க உண்மையை சொல்றாங்க கேட்கும்போது, நான் அந்த மாதிரி தங்க புதையில தெரிவிட்டு இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்துருக்கிறோம், எல்லாருக்கும் ஷேருங்கிறதெல்லாம் சொல்லிடுறான். அந்த பக்கம் ஏரியல் தன்னோட தத்து தகப்பனை நம்ம ஹீரோவோட அப்பனை தேடி வருவார். ரூமே கலோபுரமா கிடக்கும், எல்லாம் குழஞ்சு போய் கிடக்குது. அப்ப அவ காணும். ஏரியலுக்கும் ஷாக், ஜெயில நம்ம ஹீரோவோட அப்பன் பேரை போட்டு இன்ஸ்பெக்டர் அம்மா சஸ்பெண்ட் பார்க்கும்போது அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாப்லங்கிற மேட்டர் எல்லாம் தெரிய வருது. இங்க ஜெயில இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு நம்ம ராம்போ ஏதோ பிளான் போட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ சில பல முயற்சிகளை பண்ணிட்டு இருப்பார். அதே சமயம் போலீஸ் வந்து நீங்க எல்லாம் கிளம்பலாம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்ப நல்லதா போச்சு, தங்கமா போச்சுன்னு எல்லா பேரும் ஓடுறாங்க. யாரு காப்பாத்தி வெளியில கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தா, நம்ம ஏரியல் தான் காப்பாத்திருப்பான். லில்லி தான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா போல உதவி தேவைன்னு. போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி ஒத்தவர் இருப்பாரு, அவரோட உதவினாலதான் எல்லாரையும் வெளியில விட்டுருக்காங்க. எப்படி அவங்க வெளியில விட்டு போச்சு என்கிட்ட சொல்லாமன்னு இன்ஸ்பெக்டர் அம்மா சண்டைக்கு வரும். அவங்களை எதிர்த்து அவங்களுக்கு எதிராக உங்ககிட்ட ஒரு ஆதாரமாவது உருப்படியா இருக்கா, ஆதாரமே இல்லாம எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா பாமா அப்படின்றாரு. ஏன்னா காசு வாங்கிருப்பாரா இல்ல ஃபேவர் ஏதாவது இருக்கான்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் அம்மாவை அவரு மதிக்கல. இவங்க மீதி ரெண்டு கல்ல எங்க தேடுறதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல இருப்பாங்க. மீதி கல்ல கண்டுபிடிக்கணும்னா அப்பாவை கண்டுபிடிக்கணும். அப்பாவை தான் கடத்திட்டு போயிட்டாங்களே, என்ன பண்றது தெரியாம 6 பேர் முழிக்கிறாங்க. இந்த பக்கம் வில்லன் தான் அப்பாவை தூக்கியிருப்பான், கட்டி போட்டுருக்கான்.
அவருக்கு பாதி நேரம் புத்தி பேதலிச்சு போயிருக்கிறதுனால தன்னை கடத்தி வச்சிருக்காங்கிறதே அவங்களுக்கு ஒன்றும் புரியவிட மாட்டேங்குது. இங்க இன்ஸ்பெக்டர்மா தான் பையன்கிட்ட வீடியோ காலில் பேசிட்டு இருக்கிறா. கூடிய சீக்கிரம் ஒன்று நான் எங்கிட்ட கூப்பிட்டுப்பேன் அப்படிங்கிறா. சீக்கிரம் கூட்டுக்கோமான்னு அவனும் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச பழைய கதையை சொல்லிட்டு இருக்கிறார். மாயன்கள் காலத்தில் ஒரு மன்னர் தங்கத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாகும்போது தன்னோட சேர்த்து புதைச்சி வச்சுக்கிட்டார். ஏன்னா போற இடத்துக்கு தங்கம் தேவைப்படும்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பானிஷ் வீரர்கள் அந்த பக்கம் போனதும் தங்கத்தை ஆட்டைய போட்டாங்க. ஆனா இவங்க மூணு பேருக்கும் ஆளாளுக்கு ஒரு வீக்னஸ், பொண்ணு, போதை, சாப்பாடு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அடிக்ட் ஆனவங்க. திடுதிப்புன்னு அவங்களுக்கு தங்கம் கிடைச்சதும் இதை பத்தி அவங்கெல்லாம் சாதாரண வீரர்கள் தான், தன்னோட மன்னருக்கு அவங்க தெரியப்படுத்தணும், ஆனா தெரியப்படுத்தாம நமக்குள்ளேயே இந்த மேட்டரை முடிச்சுப்போன்னு முடிவு பண்ணிடுறாங்க. மன்னருக்கு செய்தி அனுப்பல அந்த மூணு ஸ்பானிஷ் வீரர்களும். ஆனாலும் அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகம். யாராவது துரோகம் பண்ணிட்டா மொத்தத்தை ஆட்டையை போட பார்த்தா அப்படின்னு சந்தேகம். அதனால என்ன பண்றாங்க, நம்ம பெர்னாண்டஸ்னு ஒரு வீரர் இருக்கார்ல, அவர் தான் என்ன சொல்றாரு, எப்பா ஒரு சாவியை ரெடி பண்ணுவோம், சாவிக்கு மூணு பாகம், ஆளாளுக்கு ஒரு ஒரு பாகத்தை வச்சுப்போம், மூணு பாகத்தையும் ஒன்னு சேர்த்தாதான் பொட்டியை திறக்க முடியும், உள்ள இருக்கிற தங்கத்தை எடுத்துக்க முடியும், இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிப்போம், சம்மதமானு கேட்க எல்லாரும் ஒத்துட்டு இருப்பாங்க. ஆளாளுக்கு ஒரு கல்லை உருவாக்குறாங்க, அந்த மூணையும் ஒன்னு சேர்த்தாதான் சாவியாகும், பொட்டியை திறக்க முடியும்னு ஒரு கான்செப்ட். அதுல நிலவு கல்லு பெர்னாண்டஸ் கிட்ட இருந்திருக்கு, மீதி ரெண்டு கல்லு மத்த வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதை தான் கண்டுபிடிக்கணும் பேசிட்டு இருக்காங்க. அந்த கல் எங்க இருக்கும்னு ஒரே ஆலோசனை. எங்க அப்பா தான் இல்ல, எங்க அப்பாவோட டைரி இருந்தா கூட வசதியா இருக்கும்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க எங்க போனாலும் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை டைவர்ட் பண்ணி வர்றதுக்காக லில்லி ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணி விடுவா. நம்ம ராம்போ வேவு பார்த்துக்கிட்டு இருந்த வண்டிக்கு கீழேயே போய் ஒளிஞ்சுப்பான். சும்மா ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா பேரும் வெளியில வந்துடுறாங்க, நம்ம ஹீரோ உட்பட. ஹீரோ தன் அப்பாவோட ரூமுக்கு வந்து சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது அங்க ஒரு உலக உருண்டை இருக்கும், போட்டோலையும் இருக்கும், அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த உலக உருண்டை. அதை பார்த்தது தப்புன்னு ஒரு ஐடியா வருது. உருண்டுக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆட்டி பாக்குறான், உள்ள சத்தம் கேக்குது. உருண்டையை உடச்சு உள்ள பார்த்தா தன் அப்பாவோட டைரி உள்ள சேஃபா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷப்படுறான் டைரி கிடைச்சிருச்சுன்னு. டெய்லி இருக்கிற குறிப்புகள் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் ஏரியில பாக்குறதுக்காக நம்ம லில்லி வந்திருக்கா. காஸ்ட்லியான சரக்கு ஊத்தி கொடுக்குறேன்னு ஏரியலும் ஊத்தி கொடுக்குறான். அந்த மூணு வீரர்களை பத்திய ஏதோ ஒரு தகவல் நம்ம ஏரியல் கிட்ட இருக்கும், அதை பாக்குறது தான் வந்திருப்பா. வரலாற்றுல மூணு வீரர்களும் ஒன்னா சேர்ந்து வரையப்பட்ட ஓவியம்னா இந்த ஒரே ஒரு ஓவியம் தான் காட்டுறாரு. அந்த மூணு வீரர்களையும் நல்லா ஜூம் பண்ணி க்ளோஸ் அப்ல அந்த பழைய டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மேட்டரை நோட் பண்றான். பெர்னாண்டஸோட கழுத்துல நிலவுக்கல் பச்சை கலர்ல கழுத்துல டாலரா போட்டிருக்கிறது தெரியுது. மீதி ரெண்டு வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களோட கழுத்துலயும் பூமிக்கல்லும் சூரிய கல் இருக்கிறத நோட் பண்றான். எதுவுமே ஏரியல் கிட்ட சொல்லல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் நாங்க வேவு பாக்குறோம்னு ஏமாத்தப்பட்டு விட்டோம், ஒருத்தர் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னதும் வில்லனுக்கு கோவம் வருது. கிளம்பி வாங்கடா அப்படின்றார். வண்டியும் கிளம்பிங்கிட்டு வருது. டைரியோட இங்க நம்ம ஹீரோ கிளம்பும் போது இன்ஸ்பெக்டர்மா துப்பாக்கி முனையில நிப்பாட்டிடுறான். அந்த பக்கம் வண்டி இறங்கினதும் கீழே ஒளிஞ்சுட்டு இருந்த நம்ம ராம்ப வெளியில வந்து அந்த பயில போட்டு தள்ளிட்டு உள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல வில்லன் அப்பனை கூட்டிட்டு கிளம்பிடுறான். இடமாத்திட்டாங்க அப்பனை. ஆமா, நம்ம வில்லன் கூட அடிக்கடி ஒருத்தவன் போன்ல பேசுறானே, அந்த உண்மையான பாஸ் யாருன்னு பார்த்தா அட நம்ம ஏரியல் தாங்க. அவன் தான் தான் அப்பாவையே கடை சொல்லியிருக்கிறார். அப்பாவை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நல்லபடியா பாத்துக்கோங்க, அவர் மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாதுங்கிறான். லில்லி மூலமாவும் டைரியை படிச்சு பார்த்தது மூலமாவும் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, மீதி ரெண்டு வீரர்களோட சடலம் எங்க இருக்கிறதோ, அவங்க சாகும்போது அவங்க கழுத்துல போட்டிருந்தது தான் அந்த சூரிய கல்லும் பூமி கல்லும், அவங்க நகை மாதிரி அவங்க கழுத்திலேயே போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. சோ அவங்க பாடி எங்க புதைக்கப்பட்டிருக்கிறதோ அங்க போய் நோண்டி எடுத்துடலாம், சவப்பட்டி ஓபன் பண்ணி அவங்க கழுத்துல கிடக்கிறத உரியலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. வரலாற்றுல அவங்க எங்க புதைக்கப்பட்டிருக்கிறாங்கிற சேரியும் இருக்குது. ஒரு சர்ச்சு கடியில புதைக்கப்பட்டிருக்காங்க. சர்ச்சுக்குள்ள சும்மா போக முடியுமா? நம்ம லில்லி ஒரு கன்னியாஸ்திரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கூட ஃபாதிரியாஸ் மாதிரி ரெடி பண்ணி நம்ம டைவ் அடிக்கிறவளுக்கு பேய் பிடிச்சாப்ல ஒரு செட்டப்பை கொண்டு வந்து அங்க இருக்கிற ஃபாதிரியாரை நம்ப வச்சு வாட்டிக்கன்ல இருந்து வரோம், பேய் ஓட்டணும், கீழே என்ன சத்தம் வந்தாலும் கண்டுக்காதீங்க, இந்தாங்க வாட்டிக்கன் சைட்ல இருந்து ஒரு பணக்கட்டு வேற கொடுத்துட்டு ஃபாதிரியாரோட வாயை அடைச்சிட்டு இவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடச்சு தள்ளி சவப்பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு கல்லையும் அவங்க எடுத்துடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பசங்க ரெண்டு பேர் வேற ஒன்று தேடிட்டு இருக்கும்போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க, ஐ மீன் செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கிறாங்க. செக்யூரிட்டி போலீஸுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனா அங்க போலீஸா வந்து நிக்கிறது நம்ம இன்ஸ்பெக்டர்மா தான். நான் பாத்துக்கிறேன் இவங்கள அப்படின்னு அவங்கள அங்கிருந்து ரிலீஸ் பண்ணி குட்டியாருது. இந்த பக்கம் எல்லாம் கிடைச்சதும் இவங்களும் தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. ஃபாதரியார் அதுக்கப்புறம் தான் கையில இருக்கிற பணக்கட்டை பாக்குறாரு. உள்ள இருக்கிறதெல்லாம் வெறும் பேப்பர், ஃப்ரண்ட் பேக்கு முதலும் கடைசி தாட்கள் மட்டும்தான் பணத்தால் பணம், நடுவில் இருக்கிறதெல்லாம் வெறும் காகிதம். ஃபாதரியாரையே ஏமாத்திட்டாங்க. இப்ப இவர்களுக்கு தேவையான மூணு கல்லும் கிடைச்சிருச்சு. இன்ஸ்பெக்டர்மா என்ன சொல்லிட்டா, எனக்கும் பணம் வேணும், என் பிள்ளை கூட நான் ஒன்று சேரணும்னா பணம் எனக்கு தேவை, புதையல்ல எனக்கு ஒரு பகுதி வேணும்னு டீல போட்டுட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டான். மூணையும் ஒன்று சேர்க்கும் போது ஒரு சாய் மாதிரி அவங்களுக்கு ஒரு செட்டப் கிடைக்கிது. சூப்பர்பா, அடுத்து பெட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா போதும், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது அந்த கோடீஸ்வர வீட்டு பிள்ளையோட ஹோட்டல் ரூம்ல தான். திடீர்னு கதவை திறக்குது, முதலாளி அம்மா வந்துட்டாங்க. புள்ள ரூம்ல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க,
எல்லா வேலை வெளியில ஒவ்வொருத்தனா கிளம்பிடுறாங்க. அம்மா திட்டுன்னு பார்த்தா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, கடைசியில உனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களே, நான் கூட ஃப்ரெண்ட்ஸே இருக்காதோன்னு நினைச்சேன். அம்மா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு பாசமா தான் பேசுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அப்பா கிட்ட நம்ம ஏரியல் பேசுறான், அந்த கல்லை பத்தி சொல்லுங்க வைங்கன்னு, புதையல் எங்க இருக்குன்னு. ஆனா இவர் புத்தி பேதலைச்சதுனால சரியா எதையுமே சொல்ல முடியல. அப்பாவை கடத்திட்டாங்கல்ல, அவங்க இப்ப என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, மூணு கல்லையும் கொடுத்துட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு போ அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்ப போலியா மூணு கல்லை உருவாக்குனாதான் அந்த கல்லை கொடுத்துட்டு அப்பாவை மீட்க முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க. பாத்ரூம் கதவே போலியா வச்சிருக்கிறாரு நம்ம சித்தப்பு. அதை திறந்தா உள்ள இவர் டூப்ளிகேட்டா என்ன வேணாலும் ரெடி பண்ணக்கூடிய ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். டூப்ளிகேட்டா பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், டூப்ளிகேட்டா பழங்காலத்து பொருட்களா இருக்கட்டும், அழகா ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா இப்போ டைம் பத்தல, எங்கேயோ மீட் பண்ணுவோம், அங்க வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போகணும் சொல்லிருக்காங்க போல. இவரும் கள்ளத்தனமா ஏதாவது உருவாக்கலமேனு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம லில்லிக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஏதோ ஒரு நகையை வாங்கி கொடுத்து கழுத்துல போட்டு விட்டு ஏரியலை பாக்குறதுக்காக ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க ஏரியல் வீட்டு வாசல்ல. அவரும் செருப்பு கட்டிட்டு உள்ள வாடா அப்படின்னு அவனை கூட்டிட்டு உள்ள போறாரு. தன் அப்பாவை காப்பாத்தணும், கல்ல கொடுத்துட்டு அப்பாவை கூட நாங்க காப்பாத்துறதுக்கு தயாரா இருக்கிறோம், ஆனா அவங்கள நம்ப முடியாது, எங்களை ஏமாத்துவாங்க. உன்னோட ஆட்களை, உன்னோட செக்யூரிட்டி ஆட்களை எங்க கூட துணைக்கு அனுப்பு, நம்ம நல்லபடியா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு இந்த பையனை நம்பி பேசிட்டு இருக்கிறான். ஆனா இந்த பைய திருட்டு பைய, இவன் தான் அப்பாவையே மறைச்சு வச்சிருக்கிறாங்க உண்மை நம்ம ஹீரோக்கு தெரியாது. என்ன சம்மந்தமானு கேட்க அவனும் சம்மந்தம் சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகுலுக்கிக்கிறாங்க. இதோ அப்பாவோட டைரி, நான் படிச்சு பார்த்த வரைக்கும் உன் புதையில் எங்க இருக்கிறேங்கிற ஒரு ஐடியாவும் இல்ல, வேணும்னா நீ படிச்சு பாருன்னு சொல்லிட்டு டைரியும் கொடுத்துட்டு போறாங்க. பைபிள்ல பக்கு பைபிள்ல, ஐ மீன் மக்கு பைபிள்ல. எங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு, இங்க வந்து அப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, எல்லாம் பொய்னு ராம்போவும் இன்ஸ்பெக்டர் அம்மாவும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு காஸ்ட்லியான போட்ல தான் நம்ம ஏரியல் உட்காந்துருப்பான். ஏரியல் கூட இருக்கிறேன்னு லில்லி சொல்லியிருப்பா. காஸ்ட்லியான சரக்கு ஒன்று இருக்கு, நான் எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்ல, இல்லை இல்லை நீ உட்காந்துரு, நான் கீழே போய் எடுத்துட்டு வரேன்னு இவன் கீழே போய் எடுக்க போறான். இந்த பக்கம் சின்னஞ்சிருசுக்காது ரெண்டும் டைவ் அடிச்சு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கு. கீழே வந்தால் ஒரு கதவு மூடப்பட்டிருக்கும், சாவி இல்லை, இருந்தாலும் இவன் போலி சாவியை போட்டு ஒரு வழியாக திறக்கணும்னு முயற்சி பண்ணி திறக்கிறான். திறந்து பார்த்தா உள்ள அப்பே இருக்கிறான். அப்பா அப்பனை மறைச்சு வச்சிருக்கிறது ஏரியல் தான் அப்படிங்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சிருது. பார்த்தா பின்னாடியே நம்ம ஏரியல வந்து நிற்கிறார். பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டே அப்படிங்கிறார். அந்த பக்கம் பையன் ரொம்ப செலவு பண்ணுறான்னு பையனோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாத்தையுமே கோடீஸ்வரருங்க கேன்சல் பண்ணிடுறாங்க. உடனே இவன் தான் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிவிட்டு அந்த டைவ் அடிக்கிறவளை கூட்டு வந்து இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது இவன் இன்ஸ்டா பிரபலம் அப்படின்னு சொன்னதும் இன்ஸ்டாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்களேன்னு கொண்டு போய் காட்டுவா. அப்போ நைஸா அவங்களுக்கே தெரியாம அவங்களோட பர்ஸ்ல இருந்து அவங்களோட காடையே மொத பர்ஸ் எடுத்து கீழே போட்டுருவா. அதுக்கப்புறம் காலோட கட்ட வரலால உள்ள இருக்கிற காடை அப்படியே அழகா எடுத்து இவங்க பிள்ளைகிட்டயே காடை கொடுக்குறா. திருடியில இனிமே உங்க பணத்தை நான் செலவு பண்ண மாட்டேன், காடை நீங்க கேன்சல் பண்ணீங்கல்ல எனக்கு இது ரொம்ப சந்தோஷம், நான் நல்ல பையனா இருப்பேன் அப்படி இப்படி நல்ல நாட்டம் பேசுறேன். அவங்களும் சூப்பர்ப்பா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா காடை எடுத்துட்டு வெளியில போனதும் மொத வேலையா அவங்களோட டெபிட் கார்டுல இருந்து ஏகப்பட்ட பணத்தை சரசர சரசரன்னு உருகுறான். கட்டுக்கட்டா பணம், ஏகப்பட்ட பணத்தை எடுத்தாச்சு, என் வாழ்நாளே இவ்வளவு பணத்தை நான் மொத்தமா பார்த்தது இல்லைன்னு அந்த டைவ் அடிக்கிறவ சொல்றான். அந்த பக்கம் போலியா அந்த மூணு கல்லையும் சித்தப்போர் வழியா உருவாக்கிட்டாருங்க. வேற ஒரு இடத்துல தான் இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி வர சொல்லிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல இடத்த மாத்திடுறாங்க. அந்த இடத்துல இவங்க காத்துட்டு இருக்காங்க, சுத்தி தன்னோட நண்பர்கள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏரியல் சொன்னபடி தன்னோட செக்யூரிட்டிஸோட இங்க வந்து நிக்கிறான். லில்லி எங்கன்னு பார்த்தா அப்பா கூட தான் லில்லி இருக்கிறா. டைரி அப்பாட்ட கொடுத்துட்டு இந்தாங்க உங்க டைரின்னு சொன்னதும் டைரியை ரொம்ப ஆர்வமா வாங்கி அவரும் படிச்சுட்டு இருக்கிறார். இந்த பக்கம் வில்ல வரான். அப்பா மொதல் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா மொதவன் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அடியாட்களை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணி இங்கே கூட்டு வந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணியாச்சு, நம்ம ராம்போ மட்டும் மிஸ்ஸிங், மீது எல்லாரையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ கல்லை கொடுக்குறியா இல்லையான்னு மிரட்ட இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கல்லை கொடுக்குறாங்க. ஆனால் மூணு கல்லையும் வாங்கி பார்த்துட்டு ஒரிஜினலாக போலியான்னு வில்லனால சொல்ல தெரியல இல்லையா. நம்ம ஏரியல் எங்கே நான் போய் பார்க்குறேன்னு முந்திரிக்கட்ட மாதிரி முன்னாடி போய் பார்த்துட்டு இதெல்லாம் போலி ஒரிஜினல் எங்கேங்கிறான். ஆடா பாவி, நீ ஏண்டா கேட்குறேன்னு கேட்டால் நான் தான் எங்கள் எல்லாருக்கும் பாசுங்கிறான் ஏரியல். ஒரிஜினல் கல்லை கொடு இல்லைனா அவ்வளவுதான் மிரட்ட வேற வழி இல்லாமல் இவங்களும் ஒரிஜினல் கல்லை கொடுத்துட்றாங்க. சூரிய கல்லையும் பூமி கல்லையும் பார்த்துட்டு 100% ஒரிஜினல்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதும் ஏரியல் முகத்தில் அப்பேற்பட்ட ஒரு சிரிப்பு. சரி பாப்பமா அப்படின்னு கிளம்பும்போது ஒரு நிமிஷங்கிறாரு நம்ம ஹீரோ. நீ உன் கையை கழுவி இருக்கணும், அப்பாவோட லோஷன், இவங்க அப்பா பயன்படுத்துற அந்த லோஷனோட மனமே வேற, ரொம்ப தனித்துவமானது. அந்த வாடை ஏரியலோட வீட்டுக்கு நம்ம பய போனான் இல்லையா, அப்பவே கை குலுக்கும் போது இவனுக்கு அந்த வாடை பட்டிருக்கும். அப்பவே அப்பாவை மறைச்சு வச்சிருக்கிறது இவன் தாங்கிறத கண்டுபிடிச்சாப்ல. உடனே அவங்ககிட்ட அடியாளா இருந்தாங்களே செக்யூரிட்டிஸ், அவங்க எல்லார்ட்டையும் நிறைய பணம் எடுத்தாங்க இல்ல ஏடிஎம்ல, பணமெல்லாம் இவங்களை விலைக்கு வாங்குறதுக்காக தான். செக்யூரிட்டிஸ் கிட்ட பணத்தெல்லாம் செட்டில் பண்ணி அவங்களையே துப்பாக்கி முனையில நிப்பாட்டிட்டாரு நம்ம ஹீரோ. அவங்க அடியாட்கள் எல்லாத்தையும் துப்பாக்கியை கீழே போட சொல்ல கீழே போட்டாங்க. வாங்க கிளம்பலான்னு எல்லாருங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களை பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோன்னு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம ஏரியல எதிர்பார்க்கல. அந்த பக்கம் லில்லி தப்பிக்க முயற்சி பண்றா, ஒன்றும் வேலைக்காக மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தா கதை உடச்சிக்கிட்டு நம்ம ராம்போ வந்து நிற்கிறான்.
எஸ். ஆனா ராம்போவுக்கு எப்படி இவங்க இருக்கிற இடம் தெரியும்னு பார்த்தா, நெக்லஸ் வாங்கி கொடுத்துருப்பான் லில்லிக்கு, அதுவே வந்து ஒரு டிராக்கிங் டிவைஸ். இவங்க இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துருக்கோம். வந்ததுமே இரு உனக்குன்னு ஹீரோவை பலார்னு ஒரு அற விடுறான். அப்பா அவ காப்பாத்தி ராம்போ கொண்டு வந்துடுறான். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இங்க வச்சு இன்னொரு கதை சொல்றாங்க. ஒரிஜினல் கல்லான சூரிய கல், பூமி கல் ரெண்டுமே அவங்க கிட்ட போயிருக்கோம். ஆனா நிலவுக்கல்ல மட்டும் டூப்ளிகேட் அந்த பக்கம் தள்ளிட்டு ஒரிஜினல நம்ம ஹீரோவே வச்சிருந்திருப்பான். நிலவுக்கல் ஒரிஜினல் மட்டும்தான் இவங்கிட்ட இருக்குது. இதை வச்சு மட்டும் எப்படி பொட்டியை திறக்க முடியும்னு கேட்டா, அங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றான். அது என்னன்னா, மூணு ஒரு சாவியை உருவாக்குவோம், மூணு பாகமா வச்சுப்போம், மூணு பேரும் சேர்ந்தாதான் திறக்க முடியும்னு ஐடியா கொடுத்தது நம்ம பெர்னாண்டஸ் தான், அந்த ஸ்பானிஷிய வீரன். ஆனா அந்த ஆளுக்கு அவங்க இல்லாமையே பொட்டியை திறக்கணும்னு ஆசை. சாவியை ரெடி பண்ற பொறுப்பு அவர்கிட்ட தான் இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, மூணையும் சேர்த்து போட்டாலும் பொட்டியை திறக்கலாம், தன்னோட நிலவுக்கல்ல மட்டும் தனியா போட்டு திறந்தாலும் பொட்டியை திறக்கலாம். இந்த செட்டப்ல ரகசியமா உருவாக்கி வச்சிட்டாரு. அடுத்து மீதி ரெண்டு வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, அதுல ஒருத்தர் விஷம் வச்சு கொல்லப்படுறாரு, ஒருத்தர் சண்டையில கொல்லப்படுறாரு கழுத்தறுத்து. கடைசியில பொட்டியை தன் வசம் வச்சிருந்தது பெர்னாண்டஸ் தான்னு எல்லாத்தையுமே சொல்றான். சரி, இப்ப அந்த புதையல் எங்க இருக்கும் அப்படின்னு இவங்க யோசிச்சு பார்த்தா, இவர்கள் அத்தனை பேரும் சம்பந்தப்பட்டிருக்கிறது மாயன் பிரமிடு. சோ அந்த பிரமிடுல தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி பிரமிடை நோக்கி இவங்க போகணும். ஒரு தனியார் விமானத்தையே ரெடி பண்ணிருக்கிறாங்க. அதுல எல்லாரும் ஏறி ஜாலியா போறாங்க. எல்லாரும் சரக்கடிச்சு என்ஜாய் பண்றாங்க. அந்த கூட்டத்திலேயே சரக்கடிக்காத ஆளு நம்ம ராம்போ மட்டும்தான். ஏன்னா அவரு யோகா பண்றவர், சரக்கடிக்க மாட்டேன்னு முடிவா இருக்கிறார். நமஸ்தே அப்படின்னு எது கேட்டாலும். எல்லாம் குடிச்சு மட்டையா இருக்கும்போது பைலட் பேராசூட்டை மாட்டிட்டு ஹாயா குதிச்சு போயிட்டே இருக்கிறான். இவர் மட்டும் தெளிவா இருந்ததுனால எல்லாரையும் உசி விட்டு விட்டு, எப்பா பைலட்டை மட்டும் எகிரி குச்சிட்டான்பா, என்னப்பா நடக்குறீங்க, நாம எல்லாம் மாட்டிக்கிட்டோம்பா அப்படின்னு கதர்றாரு. இவங்கள ஒருத்தர் யாரோ துரோகம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க பிளேன்ல போவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஏரியல் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் ஏரியல் பைலட்ட காசு கொடுத்துட்டு நட்ட நடு வானத்துல எகிரி குச்சிருன்னு சொல்லியிருக்கிறார். மொத்த பேரும் காலியாக போறாங்க. என்னடா பண்றதுன்னு முழிக்கிறாங்க. பைலட்டு ஓட்டக்கூடிய ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அந்த டோரை உடைக்க பாக்குறாங்க. அவங்களால உடைக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு ஒன்னும் பிடிபடல. யாரு துரோகம் பண்ணிருப்பான்னு முந்தின நாள் ராத்திரி யாராரு என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் உருப்படியா எந்த பதிலுமே கிடைக்கல. அதே சமயம் பிரமிடு இருக்கிற அந்த ஏரியாவும் பக்கத்துல வந்துருச்சு. எப்ப வேணாலும் விமானம் விழப்போகுது. நேரம் இல்ல, கதவை திறந்துட்டு வாங்க எகிரலாம் அப்படின்னு நம்ம லில்லி சொல்லிக்கிட்டு இருப்பா. சுத்தி முத்தி தேடி பார்த்ததுல ஒரு மூணு பேராசூட் மட்டும் அந்த விமானத்துல அங்கங்க சொருகி இருக்கும் எடுத்துறாங்க. ஆனா இங்க மொத்தம் ஏழு பேர் இருக்கிறாங்க, மூணு பேராசூட் தான். இன்னும் ரெண்டு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள நடந்த கலவரத்துல லில்லி கீழே விழுந்துருவா பேராசூட்டே இல்லாம. உடனே ஒரு பேராசூட்டை எடுத்துட்டு இவன் எகிரி குச்சிடுறான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக. ஒரு வழியா ஆந்தி வேலையே போய் அந்த பொண்ணை இறுக்கி பிடிச்சு பேராசூட்டை ஓபன் பண்ணிட்டான். அடுத்து சின்னஞ்சிறுசுகளுக்கு பேராசூட்டை கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் ஒரு பேராசூட்ல தள்ளி விடுறாரு நம்ம ராம்போ. அப்புறம் சித்தப்பா நம்ம இன்ஸ்பெக்டர்மா அவங்கள ஒரு பேராசூட்ல வச்சு தள்ளி விடுறாரு. நானும் கூட வரேன் கூட வரேன் சொல்லிட்டு தள்ளி விட்டுருவார். ஏன்னா மூணு பேரா பேராசூட் தாங்கமான்னு தெரியல. இவர் அப்படியே அந்த பிளேன்லயே போறாப்ல. மூணு பேராசூட்டும் அந்த பக்கம் காட்டுக்குள்ள அங்கங்க லேண்ட் ஆயிருக்கும். தனக்காக வானத்துல எகிரி குதிச்சு நம்ம ஹீரோ பார்த்து லில்லிக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த பக்கம் லேண்ட் ஆன அவங்க ரெண்டு பேருமே சேஃபா தான் லேண்ட் ஆயிருக்காங்க. ஆறு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம ராம்போக்கு என்னாச்சு அதுதான் தெரியல. பிரமிடு பக்கம் வந்தா ஆல்ரெடி இவங்க வந்து ரொம்ப டூ லேட்டுங்க. ஏற்கனவே பிரமிடுக்கு வந்தாச்சு, உள்ள இருந்த ஏதோ ஒன்ன நம்ம வில்லன் எடுத்தாச்சு. உனக்கு முன்னாடி எல்லாத்தையும் சிறப்பா முடிப்பான்டா இந்த வில்லன் அப்படின்னு சீனை போடுறான். எல்லாத்துக்கும் உன் லில்லிக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு லில்லியை பார்த்து தேங்க்ஸ் சொல்றான். வா கிளம்பலாங்கிறான். எது அப்படின்னு எல்லா பேரும் ஷாக் ஆவாங்க. எஸ், கடைசியில துரோகம் பண்ணது ஏரியல் கூட சேர்ந்து துரோகம் பண்ணது நம்ம லில்லி தான். இவங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, ஏரியல் விட சொன்னானு இந்த பொண்ணு சொல்லுவா. ஆனா விட தனக்கு மனசுல சொல்லிட்டு அத்தனை பேரையும் பிரமிடுக்குள்ள இருக்கிற ஒரு குகையில வச்சு மூடிட்டு இவங்க கிளம்பிடுறானுங்க அடியாட்கள் எல்லாம். லில்லிக்கு ஒரு மாதிரி ஆயிடும். எப்ப அது தப்புப்பான்னு பேசினா, ரொம்ப பேசினா உன்னையும் உள்ள அடைச்சு வச்சிருவேன்னு மிரட்டிட்டு போறான் அந்த வில்லன். உள்ள இவங்க என்ன பண்றது தெரியாம முழிக்கிறாங்க. பிரமிடுல கிடைச்ச ஒரு குறிப்பு மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அதை கொண்டு வந்து லில்லி கொடுக்குறா நம்ம ஏரியல் கிட்ட. ஆனா அவங்களை அப்படி குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மட்டும் பேசுவா. நான் அடைக்க சொல்லலைங்கிறான் ஏரியலும். என்ன மன்னிச்சிரு காதலியே, சத்தியத்தை நான் உடைத்து விட்டேன். நான் மறுபடியும் ஸ்பெயின் நாட்டுக்கே போகிறேன். பிரான்சிஸ் பெர்னாண்டஸ் அப்படின்னு கேளுத்து போட்டு அந்த ஸ்பானிய வீரர் எழுதி வச்ச ஒரு கடைசி லெட்டர் மட்டும்தான் இருக்குது. அவர் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கிறாரு. அவளுக்காகத்தான் தங்கம் எல்லாமே அவளுக்கே போய் சேரணுன்றதுக்காக கூட இருந்த ரெண்டு பேருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா தங்கம் அவரோட கண்ணை மறைச்சு கடைசியில காதலியவே கழட்டி விட்டு மொத்த தங்கத்தை எடுத்துட்டு இவர் கிளம்பலான்னு முடிவு பண்ணிருக்கிறார். காதலை விட தங்கத்துக்கு இவர் மதிப்பும் மரியாதையும் கொடுத்திருக்கிறார். கையெழுத்து ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்குது. கண்டிப்பா கழுத்து போட்டது அந்த பெர்னாண்டஸ் தான், பழைய ஸ்பானிஷிய வீரர் தான். நிலவுக்கல்ல வச்சுட்டு இருந்தது அவர் தான், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் எப்படா தப்பிக்கிறேன்னு பார்த்தா, நம்ம ராம்போ அவன் இங்க வந்து கதவை உடைச்சிட்டு இவங்களை காப்பாத்துறான். கதவை தள்ளிவிட்டு காப்பாத்திடறான். எல்லா இடத்துலயும் இவன் தான் ஹெல்ப் பண்றான். ஆறு பேரும் ஒரு வழியா தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. பெர்னாண்டஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பானிய வீரர் சாலமாங்காங்கிற இடத்துல கடைசியா அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்த பிறகும் கூட ஏதோ ஒரு மேப்பு வாழையடி வாழையா
அடுத்தடுத்த தலைமுறைக்கு கைமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. வெறும் மேப் மட்டும் கைமாற்றப்பட்டுக்கிறதுனா புதையல் இல்லாம மேப் இருக்கு, அப்ப புதையல் இருப்பது உறுதி. ஆனா புதையல் எங்க இருக்குங்கிறதுல தான் கிளாரிட்டி இல்ல. கடைசியா தன்னோட கடிதத்துல நான் ஸ்பெயினுக்கே திரும்ப போறேன்னு எழுதியிருந்து கழுத்து போட்டிருந்தாரு இல்லையா. 11th நூற்றாட்டை சேர்ந்த ஒரு பழைய வரலாற்று குறிப்பு எடுத்து இவ படிச்சு பாக்குறா. மியூசியம்ல தான் இருக்கா படிச்சு பாக்குறா. 1550 தான் ஸ்பானிஷ் நாட்டுக்கே திரும்ப போன இந்த நாட்டுக்காரங்க பெர்னாண்டஸ நாடு கடத்துறாங்க ரெண்டு கப்பல்ல போய் சேரு அப்படின்னு. அவனும் சரி போறேன்னு 1550 பிப்ரவரி 19th புறப்பட்டு போறான். ரெண்டு கப்பல்ல போறான். யாக்குடான்ங்கிற அந்த நாட்டுல இருந்து ஸ்பெயினுக்கு அவன் போகணும். ரெண்டு ஷிப்ல அவன் கிளம்புறான். ஆனா அந்த பக்கம் ஸ்பெயின்ல வந்து சேர்ந்தது ஒரு கப்பல் தான். இன்னொரு கப்பல் வந்து சேரவே இல்லை. இன்னொரு படகு வந்து சேரவே இல்லை. நடுவுல ஒரு படகுல இருந்து அந்த தங்கத்தை அந்த புதையில அவன் தண்ணிக்குள்ள எங்கேயோ கவுத்தி வச்சிருக்கணும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஓரளவு இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஓரளவு ஐடியா கிடைக்குதுல எங்க தேடணும்ட்டு. ஏரியில ரொம்ப குஷி ஆயிட்டான். ஆஹா சூப்பர் சூப்பர்னு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு குடிச்சுக்கிட்டே தான் பேசிட்டு இருப்பாங்க. திடுதிப்புன்னு பார்த்தா அவனே மயங்கி விழுகிறான். என்னடா லில்லி அவனுக்கே மயக்க மருந்து கொடுத்துருக்கான், அவனையே கட்டி போட்டு வச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா லில்லி பண்ணது ஏரியல் கூட இருக்கிறாப்புல அவனுக்கே துரோகம் பண்ணணும். எல்லாம் நம்ம ஹீரோவோட பிளான் தான். பிளான் படி ஏரியலையே கட்டி வச்சிட்டாங்க எல்லா பேரும். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நடக்கிற கூத்தெல்லாம் இந்த பக்கம் நம்ம ஆட்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அம்மாவும் ராம்போவும் ஹாய் சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி நீங்க கஷ்டப்படு, நாங்க புதையல் எடுக்க போறோம் முடிவு பண்ணும் போது வில்லே அங்க வந்து சேர்ந்துறாங்க. அவங்க சிசிடிவில ஹேக் பண்ணி நடக்கிற மேட்டர் எதுவுமே சிசிடிவி ரூம்ல இருந்து பார்க்க முடியாதபடி ஒரு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்க மட்டும் தான் ஹேக் பண்ண முடியுமா, நாம பண்ண மாட்டோமான்னு பண்ணிட்டானுங்க. வாடா வாடா கட்ட ஊத்துறான்னு ஏரியல் சொன்னா கால்டையே சுடுறான் வில்லே. அவ்வளவுதான் நீ பாஸ் கிடையாது, இதுக்கப்புறம் பேசினா வாயிலேயே சுடுவேன்னு மிரட்டுறாரு வில்லேங்க. எஸ் ஏரியலுக்கே வில்லேன் துரோகம் பண்றான். ஏன் இவ்வளவு வஞ்சகம் வச்சு திரியறான் அப்படின்னு பார்த்தா தன் தொப்பியை கழட்டிட்டு தன் முகத்துல பாதி தீயினால ஏற்பட்ட அந்த வடுக்களை கட்டுறாரு. என்னெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது தங்களை யாரும் ஃபாலோ பண்ண கூடாதுன்னு லைட்டரை ஆன் பண்ணி அங்க இருந்த ஒரு டூ வீலர் மேல எரிஞ்சிட்டு போயிருப்பான்ல, அந்த வண்டி மேல ஒரு தாரிக்காரர் உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண பார்த்திருப்பார். கரெக்டா அப்போ மொத்தமா வெடிச்சு செதர்ந்துருக்கும். இவரோட உடம்புல பாதி எரிஞ்சு போயிருக்கும். அப்படி எரிஞ்சு போன அந்த தாடிக்காரர் தான் இந்த வில்லன். அப்ப இருந்தே இவங்களை பழிவாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இப்பதான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாகுடானு சுட போற சமயம் சித்தப்பா உள்ள புகுந்துற. சித்தப்பா வயித்திலேயே கத்தியால ஓங்கி ஒரு குத்து. உடனே காண்டாயி வில்லனை போட்டு மூக்குல குத்து குத்துன்னு குத்துவான். ஆனா அடியாட்கள்கிட்ட தான் துப்பாக்கி இருக்கே, அவனை பிடிச்சிடறாங்க. எகத்தாளமா சிரிப்பான். இதெல்லாம் உங்களுக்கு தேவடா அப்படிங்கிறாப்புல எகத்தாளமா சிரிப்பான். மொத்த பேரையும் உள்ள லாக் பண்ண, எல்லாரையும் கட்டி வை, மூச்சு திணறி எல்லா பேரும் சாகட்டும் சொல்லிவிட்டு அடைச்சு வச்சுட்டு அவன் கிளம்பிடுறான். இந்த பக்கம் சிசிடிவி ரூம்ல இருந்து என்ன ரொம்ப நேரமா அவங்க அசையாம சில மாதிரியே நிக்கிறாங்க. யாரோ ஹேக் பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கதவை திறக்க பார்த்தா வெளிப்பக்கமா யாரோ லாக் பண்ணிருக்காங்க. என்னடா பண்றேன்னு யோசிக்கும் போது ராம்போ கதவை உடச்சுக்கிட்டு வெளியில வர்றாரு. இந்த பக்கம் எல்லாரும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற சமயம் ஒரு வழியா இவங்க இருக்கக்கூடிய அந்த கதவு அது ஸ்லைடிங் டோர் மாதிரி இருக்கும், அதை கஷ்டப்பட்டு நம்ம ராம்போ பிடிச்சு தூக்கி உள்ள இருந்த எல்லா பேரையும் ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க. இல்லனா எல்லா பேரும் இறந்து போயிருப்பாங்க. வயித்துல குத்துவாங்கன சித்தப்பாவையும் அங்க இருந்து தூக்கிட்டு இவங்க கிளம்புறாங்க. சித்தப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு பார்த்தா சித்தப்பா வேற ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. இவருக்கு கேன்சர் வியாதி இருக்கு, யாராலையும் குணப்படுத்த முடியாது. ஹாஸ்பிட்டல் சாகிறதுக்கு பதிலா உங்களோட ஜாலியா அட்வென்ச்சர்ல சாகணும்னு ஆசைப்படுறேன், என் கடைசி ஆசையை நிறைவேற்றுங்கிறார். இவனும் ஜரின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு படகுல இவங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும்ல, லில்லி தான் அவங்க பக்கமாச்சே, புதையல் இருக்கிற அந்த ஏரியா பக்கம் வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே சித்தப்பா உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உசுறு அப்படி போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு இறந்துறாரு. சாகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பேர்ல ஒரு பாஸ்போர்ட் வேணும், ஒரு போலியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அவளுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு போல. அதனாலதான் தான் ஐடென்டிட்டியை மாத்தணும், வேற பாஸ்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா. போலி பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்ம ஹீரோக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அவர் இறந்து போயிடறாங்க. அவரோட பாடி அப்படியே அங்கிருந்து இன்னொன்னு மாத்தி அப்படியே கடல்ல மிதக்க விட்டுறாரு அவங்களோட விருப்பப்படியே. அந்த வயிற்ற கிழிச்சாங்கல ஒரு மேப், இவங்கிட்ட தான் அந்த மேப் இருக்கும், பேசாம அதை எரிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எரிக்க நினைக்கிற சமயம் யோசிச்சு பாருங்க, ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த கடல் பகுதியில தான் புதையல் இருக்குது. ஆனாலும் அவ்வளவு பெரிய பெரிய நிலப்பரப்பு நீர்பரப்பு, அதுல போய் எப்படி நம்ம புதையலை தேடுறது? இன்னும் ஸ்பெசிபிக்கா இந்த இடம்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. அந்த மேப்பை எரிக்கும் போது தான் டப்புன்னு அவனுக்கு வானத்தை பாக்குறான், இதை பாக்குறான், ஒரு ஐடியா கிடைக்குது. உடனே எரிக்கிறத அமைச்சிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஓடியாங்க ஓடியாங்கன்னு அந்த செய்தியை நல்ல செய்தியை சொல்றான். அன்னைக்கு பேராண்டி இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒருத்தையும் சொல்லாம பாத்தீங்களா, ஒரிஜினல் மேப்ல அங்கங்க ஓட்ட ஓட்டையா இருந்துச்சுன்னு. உண்மையிலேயே ஓட்ட ஓட்டையா தான் அப்ப விட்டுருப்பாங்க. இங்கேயும் அவன் டாட்டு போடும்போது அதெல்லாம் நல்லா அழுத்தி ரவுண்ட் ரவுண்டா போட்டு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஓட்ட இருக்க வேண்டிய இடம் இது வந்து ஓட்டங்க புள்ளி இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஓட்ட போடுறான். அப்புறம் வானத்துல அப்படி சேர்த்து வச்சு காமிக்கும் போது அந்த காலத்துல 15th ஒருத்தர் இந்த இடத்துல இருக்கிறோம் இல்லைங்கிறத திசையை எப்படி கண்டுபிடிப்பாங்க, நட்சத்திரங்களை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஆக்சுவலி நட்சத்திரத்தோட அமைப்பு தான் இந்த மேப்ல இருக்குதுங்க. பாருங்களேன்னு கரெக்டா காமிக்கிறான், இந்த நட்சத்திர அமைப்பு இருக்குது, இதுதான் அவங்களோட குறியீடு,
இந்த நட்சத்திரங்களுக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியில் தான் புதையல் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் 15ஆம் நூற்றாண்டில் நட்சத்திரம் இந்த ஷேப்பில் இருந்திருக்கு. இப்போ இருக்கிறதோ இவங்க 2024 டெக்னாலஜி தான் இப்போ நிறைய வந்துருச்சு. லேட்டிடியூட் லாங்கிடியூட்டு இந்த மாதிரி நட்சத்திரம் சேர்ற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு 2 அட்ரஸ் இவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருது, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே தான் புதையல் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் சந்தோஷம். அன்னைக்கு சின்னஞ்சிரிசுகளிலிருந்து பெருசு வர எல்லாருமே ரொம்ப நிம்மதியாக ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. டைவ் அடிச்சு போகிறதுக்கு இவங்க இருக்கிறாங்க. டைவ் அடிச்சு உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா எதிர்பார்த்தாப்புலேயே அந்த பொட்டி இருக்குங்க. ரெண்டு பலூனை கட்டி காற்றை ஏற்றி அப்படியே ஒரு வழியாக மேலே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நிலப்பரப்புக்குமே கொண்டு வந்துட்டாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே தான் அந்த கதை வரும். 3 சாவி தேவையில்லை, அந்த நிலவுக்கள் இருந்தாலே போதும், திறந்துடலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு திறக்க முயற்சி பண்ணுறாரு. கரெக்டாக திறக்கவும் செய்யுங்க. எதிர்பார்த்தாப்புலேயே உள்ளே ஃபுல்லாக தங்கம் தான். முழுக்க முழுக்க தங்க புதையல் கிடக்குற காத்து கிடக்குது அவங்களுக்காக. அதுலேயே ஒரு சிறுத்தை சில மாதிரி தங்கத்தலையும் கண்ணு ரெண்டும் பவளத்தலையும் செய்யப்பட்டிருக்கும். அதெல்லாம் பார்த்து மிரண்டு போவாங்க. பார்த்தா அதே சமயம் யாரோ அந்த பக்கத்துலேருந்து வர சவுண்டு கேட்கும். யாரோ வராங்கன்னு சொல்லி விட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா நான் பார்த்துட்டு வரேன்னு அந்த பக்கம் போவா. அவள் அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் துப்பாக்கி மனையில் வில்லங்கி வந்து நிற்கிறானுங்க. கடைசியில் எனக்கு வேண்டியது கிடச்சிருச்சுன்னு வந்து நிற்கிறான். இந்த பயபுள்ள அடங்க மாட்டானு எல்லாருக்குமே கோவம் வரும். அவன் அந்த தங்க சிறுத்தை சிலையை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கும்போது அவன் கையில் இருப்பான் வச்சிருப்பான் பார்த்தீங்களா, கத்தி அரை கீழே சொருகி வச்சிருப்பான். எல்லாரையும் சாடிக்க போறேன்னு துப்பாக்கி எடுத்து மாட்டிக்கிட்டு இருப்பான். அந்த பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களும் ரெடியாக இருக்கிறாங்க. கரெக்டாக அவன் சுட போகிற சமயம் குறுக்கால புகுந்து அவனோட கத்தியை வச்சு அவனை வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து. யாரு? நம்ம லில்லி தான். அப்பயும் அடங்காமல் லில்லியை சொல்ல போவான். இன்ஸ்பெக்டர் அம்மா மீதி 2 அடியாட்களையும் சுட்டுருவான். ஆனால் லில்லியை காப்பாற்றுறதுக்காக ஒரு தோட்டா அவனுக்கு பின்னாடி வந்து சுடப்படுது. யார் சுட்டான்னு பார்த்தா போட்டில் அப்போ தான் அங்கே வந்து சேர்ந்துருப்பாரு நம்ம ஏரியல். தாங்காலில் சுட்டான்ல, பதிலுக்கு அவர் சுட்டுறாரு. அப்பயும் அடங்காமல் மறுபடியும் சுடப்போக தன் சித்தப்பாவோட நினப்பா அவரோட கட்டக்காலை கையிலேயே வச்சிருப்பான். இரும்புக்கால அதை வச்சு ஓங்கி ஒரு அடி, அடி 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 நடிச்சு ஒரு வழியாக வில்லனை கொன்னுறாரு நம்ம ஹீரோ. வில்லன் ஜோலி ஒரு வழியாக முடிஞ்சு போச்சுங்க. ஆல் அவுட். தங்கம் இருக்கு, ஆனால் ஏரியல் புதுசாக வந்துட்டான். அவன் என்ன சொல்கிறான், எனக்கு அந்த தங்க சிறுத்தை சிலை மட்டும் கொடுத்துரு, மீதியை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, இதை நான் என் மியூசியமில் வைக்கணுன்றான். எல்லாரும் சரி ஓகே, ஒளிஞ்சு போதுன்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்நேரமாக பார்த்து லில்லி அந்த பக்கம் அந்த தங்க சிறுத்தை எடுத்துகிட்டு கிளம்ப பார்க்குறான். எல்லாரும் ஆச்சரியம், ஏன் இப்படி பண்ணுறேன்னு. ஹீரோ இந்த துரோகம் பண்ணாதங்கிறான். ஆனால் அவள் கேட்க மாட்டான். உடனே டப்புன்னு இன்ஸ்பெக்டர் மாக்கிட்ட துப்பாக்கி எடுத்து நீட்டுறாங்க. லில்லி பதிலுக்கு துப்பாக்கி எடுத்து நீட்டுறான். நீ என்ன சுட மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் நினச்சா கண்டிப்பாக உன்னை சுட்டுருவேன்னு சொல்லி முடிக்கல. துப்பாக்கி சுடுற சட்டம் கேட்குது. ஏடான்னு பார்த்தா ஹீரோ சுட்டிருப்பான், வயிற்றில் குண்டடி பாஞ்சு ரத்தம் போய் அப்படியே லில்லி கடலுக்குள்ளே விழுந்து செத்து போறான். எஸ் இவளை புரிஞ்சிக்கவே முடியலங்கிறாப்ல கடைசியில் அவ இறந்து போறாங்க. எல்லா பேரும் வருத்தப்படுறாங்க. அப்புறம் சொன்னபடி மியூசியமுக்கு அந்த சிறுத்தை கொடுக்கப்படுது. மீதி தங்கத்தை எல்லாத்தையும் விற்று டாக்ஸ் ஃப்ரீயா பிரச்சனை இல்லாத அக்கௌண்ட்ஸில் போட்டு ஆளாளுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுக்கப்படுது. ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் எண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட கோடி பணம் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு வாங்கிக்கிறாங்க. செத்துப்போன லில்லியோட ஷேரை இங்க இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சமாக பிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம சித்தப்பு இறந்து போயிட்டார்ல, அவரோட விருப்பப்படி அவரோட பங்கு நம்ம ஹீரோக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. மியூசியம்ல இருக்கிற அந்த தங்க சிறுத்தையை பார்த்துட்டு அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையே, என் புள்ள ஏரியல் எவ்வளவு பெரிய ஆளு, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே கண்டுபிடிச்சது யாரு, நம்ம ஹீரோ. இந்த பயலை விட்டுவிட்டு அந்த பயலை புகுந்துட்டு இருக்கிறாரு அப்பா. அப்புறம் அந்த பக்கம் சொன்னபடி கிடைச்ச பணத்தை வச்சு செட்டில் பண்ணி தான் பிள்ளைய தாங்கிட்டே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. பிள்ளைய பார்த்ததும் கட்டி பிடிக்கிறாங்க. ராம்போவும் இவங்களும் ஜோடி சேர்ந்துடுறாங்க அந்த பையனோட சேர்ந்து. அப்புறம் தன் அப்பா அம்மாவுக்காக, அப்பா தான் இல்லையே, அம்மாவுக்காகவும் தான் கூட பிறந்த தங்கச்சி பிள்ளைகளுக்காகவும் ஒரு பிரம்மாண்டமான வீடை வாங்கியிருக்கிறா டைவ் அடிக்கிறவன். அவங்களாலேயே அதை நம்ப முடியல, ஜாலியாக இருக்கிறாங்க. அப்புறம் காதலனோட இவ்வளோ ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறான். எல்லாம் சிறப்பாக போகுது. அப்பாவும் விஆர் விஆர் கேம் எல்லாம் விளாண்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறார். அதே ஹோட்டலாம் தங்கிட்டு இருக்கிறாரு. பில்லெல்லாம் கரெக்டாக செட்டில் பண்ணுறான். எல்லாம் சிறப்பாக நல்லா போகுது. படம் முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா கடைசியாக யாரையோ பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ வரார். யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம லில்லி தான். எஸ் லில்லி சாகல உயிரோடு இருக்கிறா. என்னடா அது ஆச்சரியம்னு பார்த்தா இப்போ அவளுக்கு வேற பேர். என்ன பேர், சாகிறதுக்கு முன்னாடி இவளுக்காக ஒரு போலி பாஸ்போர்ட்டை நம்ம சித்தப்பா ரெடி பண்ணிருப்பார்ல, அந்த பேரில் உலாத்துறா. வேற பேர்ல வேற ஒரு அரையாடத்துல நம்ம ஹீரோ கூட அவ ஜாலியா சுத்தி திரியறாங்க. அந்த பக்கம் லில்லிய ஒரு குரூப் தேடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே லஞ்சம் கொடுத்து அங்க வந்திருக்கான். லில்லியோட பாடி இதுதானே அங்க காட்டுறாங்க, வேற ஏதோ ஒரு பாடி அங்க கிடந்திருக்கு. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு குரூப் லில்லிய தேடிக்கிட்டு இருக்குது. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா லில்லி சாகணும்ன்றத அவங்க நம்பணும். அவங்க நம்பணும்னா கூட இருக்கிற இவங்க நம்பணும். எல்லாரும் நம்பணும்னா எல்லாரும் முன்னாடியும் அவ சுடப்பட்டு சாகுறாப்புல ஒரு சீனை உருவாக்கணும். அதை நம்ம ஹீரோ செஞ்சிருக்கான். சுடுறாப்புல சுடுவான். அந்த பொண்ணு ஏற்கனவே வயித்துல ஒரு டம்மி ரத்தத்தை வச்சிருப்பா. அதை அமுக்கணும் புசுக்குன்னு வெடிச்சாப்புல அப்படியே தண்ணிக்குள்ள விழுகுறாப்புல எல்லா நாடகம் தான். ஏற்கனவே செத்து போன ஒரு பாடியை அங்க மறைச்சு வச்சிருப்பாங்க. அது தண்ணியில ஊறி போய் மூஞ்சியே விகாரமா இருக்கும். தேடி வந்த கூட்டம் அதை போட்டோ எடுத்துட்டு லில்லி செத்து போச்சுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா லில்லி வேற ஒரு பேர்ல நம்ம ஹீரோ கூட டூயட்டு பாட கிளம்பிட்டா. ஏதோ வேற ஒரு புதையில தேடி போகணும்னு வேற பேசிட்டு இருக்கிறாங்க. படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த சீசன் ஒன்று அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த சீசன் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடித்த கமெண்ட் பின் செய்யப்படும். தேங்க்யூ.